श्री हरये नमः। ஸ்ரீயப்பதிகான ஸ்ரீ குருவாயூரப்பனுடைய பரமானுகிரக விசேஷத்தால் நடந்து வரக்கூடிய இந்த ஸ்ரவண யஜ்யத்தில் இன்னைக்கு மகாபிரதோஷ புண்ணியகாலமாக அமைஞ்சிருக்கு. ராத்திரிக்கு முன்னாடி இருக்கக்கூடிய காலத்துக்கு பிரதோஷம்னு பேர். பிரதோஷம் ரஜினி முகம் அப்படின்னு அதுக்கு லட்சணம் சொல்லியிருக்கா. தோஷங்கிற சப்தத்துக்கு ராத்திரின்னு ஒரு அர்த்தம். அந்த ராத்திரிக்கு முன்னாடி வரக்கூடிய காலம் பிரதோஷம். அது திரையோதசி திதி சேர்ந்து வரக்கூடிய சமயத்தில் மகாபிரதோஷம்னு பரமேஸ்வரனை சேவிக்கிறதுக்காக சர்வதேவர்களும் பரமேஸ்வரனுடைய சந்நிதிக்கு போயிடுறாளாம். சேவந்தே தமனு பிரதோஷ சமயே தேவம் மிருடானீபதிம். அதனால்தான் சூதசம்ஹிதையில் சொல்கிற போது பிரதோஷ காலத்தில் போய் நாராயணன் தரிசனம் பண்ணாதேன்னுட்டார். நரசிம்மனும் ராகவனுடைய சந்நிதிக்கு மாத்திரம் விதிவிலக்கு, மீதி சந்நிதிகள் ஹரியுடைய சந்நிதியை போய் தரிசனம் பண்ணக்கூடாது பிரதோஷ காலத்தில். ஏன்னா சுவாமி இங்கே வந்துடுற, பரமேஸ்வரன் சந்நிதிக்கு வந்துடுற. இந்த பிரதோஷ காலத்தில் சந்தியா காலத்தில் சாயங்காலத்தில் சூரியன் அஸ்தமிக்கிற போது பஞ்சாட்சரத்தை போய் ஜெபம் பண்ணிவிட்டா. எப்பேற்பட்ட பலன்னு மிருத்யுஞ்சய மானச ஸ்தோத்திரம்னு ஒரு ஸ்தோத்திரம் பண்ணிருக்காள் பகவத் பாதாள். அந்த கடைசியில் ஒரு ஸ்லோகம் சொன்னாள், கார்த்தால சிவாலயத்தில் போய் சிவதர்சனம் பண்ணாக்க ஸ்வர்க பிராப்தியாம், உச்சிகால தீபாராதனை போது மத்தியான காலத்தில் தரிசனம் பண்ணால் அஸ்வமேதம் பண்ண பலம், சாரக்ஷ தீபாராதன போது தரிசனம் பண்ணிவிட்டா அது மோட்சத்தை கொடுக்கும். சாயங்காலம் மலை இறங்கக்கூடிய சமயத்தில் சூரியன் அஸ்தமிக்கக்கூடிய சமயத்தில் பஞ்சாட்சர மகாமந்திரத்தை ஜபம் பண்ணிவிட்டா இந்த மூணு காலங்களிலையும் பரமேஸ்வரன் தரிசனம் பண்ண பலம். இதை தவிர மனசுல ஏதாவது அபீஷ்டம் இருந்தால் எல்லாமே நிறைவேறிப்பேடும், குறையில்லாமல் நிச்சயமாக நடக்கும்னு பகவத் பாதாள் வாக்கு. பகவத் பாதாள்னா பரமேஸ்வர அவதாரம் தானே. வா பிராதர்லிங்கமுமாபதேகே அகரக சந்தர்சனாது ஸ்வர்கதம் மத்தியானே ஹயமேத துல்ய பலதம் சாயந்தனே மோக்ஷதம் பானோரஸ்தமயே பிரதோஷ சமயே பஞ்சாட்சரராதனம் தற்காலத்ரயதுல்யமிஷ்டபலதம் சத்யோ நவத்யம் திருடம். இந்த பிரதோஷ காலத்தில் போய் பரமேஸ்வரனை ஆராதிச்சா இதுதான் சாரமான விஷயம். உபனிஷத்துடைய ஹிருதயம் சாரம் பிரவீமி பரலோகஹிதம் பிரவீமி சத்தியம் பிரவீமி உபனிஷத் ஹிருதயம் பிரவீமி. பரலோகத்துக்கு ஹிதமான மார்க்கம் இதுதான். பிரதோஷ காலே சிவமர்ச்சயேத இப்படியெல்லாம் பெரியவாள்லாம் பேசியிருக்க. இந்த பிரதோஷ பூஜையை விதிவத்தா நம்மால் ஆச்சரணம் பண்ண முடியல. ரெண்டு காரியங்கள் நிச்சயமாக பண்ண முடியும், ரொம்ப சுலபமாக செய்யக்கூடிய காரியங்கள். ஒன்று பரமேஸ்வர ஸ்மரணம், ஒன்று பரமேஸ்வருடைய நாம கீர்த்தனம். இன்னைக்கு கதைக்கு வர்றதுக்கு முன்னாடி ஒரு 2 நிமிஷம் சிவநாம கீர்த்தனம் முன்னிட்டு மேற்கொண்டு ராமாயணத்துக்கு விட்ட இடத்துல திரும்பி வருவோம். அவாவா இருக்கக்கூடிய இடத்துலேருந்து அந்த சிவநாமாவை கூட அனுசந்தானம் பண்ணிக்கிறது. அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல 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 அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல
ஹர ஹர நம பார்வதி பதயே ஹர ஹர மகாதேவ நம சிவகாமி ஜெகதம்பிகே. பூர்வ சரித்திரத்துல குசலவர்கள் அஸ்வமேத மகாமண்டபத்தை யஜ்ஞவிராம காலத்துல கானம் பண்ணிட்டு வரக்கூடிய ரீதியில் ஆஞ்சநேயன் மூலமாக சீதையை பற்றி விற்த்தாந்தத்தெல்லாம் தெரிஞ்சுண்டு ஆஞ்சநேய வாரி அணைத்துண்டு சுவாமி அபிஜித் முகூர்த்தத்துல சமுத்திரத்துடைய வடக்கு கரைக்கு வந்து விபீஷணனுக்கு அடைக்கலம் கொடுத்து 5 நாளில் சேதுபந்தனம் பண்ண நலனுடைய ஆதிக்கத்தில் சமுத்திரத்துடைய தெற்கு கரைக்கு வான சைன்யத்தோடு பகவான் வந்து சேர்ந்த உடனே தேவர்கள் முனிவர்கள் எல்லாருமா சேர்ந்து பகவானுக்கு ஆளுக்கு ஒரு குடம் ஜலத்தெடுத்து அபிஷேகம் பண்ணி வசந்த வாக்குகளால் மங்களாசாசனம் பண்ணி ஜெய ஸ்வசத்ரூனு நரதேவமேதினீம் சசாகரம் பாதய சஹஸ்வதி சமாஹ இதி வராமம் நரதேவ சக்ருதம் சுபைர் வசோபிஹி விவிதைஹி அபூஜயன். பரம மங்களகரமான வாக்குகளால் பகவான பூஜை பண்ணாள், கொண்டாடினாள், ஜெய ஜெயகாரம் பண்ணி மங்களாசாசனம் பண்ணாள் என்று சொல்லி இந்த இடத்தோட நேற்றைய தினம் பூர்த்தி செய்தது. சுகன் சாரணம்னு 2 சாரர்களை அனுப்பிச்சிருக்காள் ராவணன். அதில் இவ அங்கங்கே பதுங்கி பதுங்கி நிற்கிற பொழுது விபீஷணனுக்கு அடைக்கலம் கொடுத்து சமுத்திரத்தை தரணம் பண்ணுறதுக்கு முன்னாடியே அவள் வந்து சேர்ந்துட்டா. இந்த ஷார்தூலன்னு ஒருத்தன், சுகன்னு ஒருத்தன், முதல்ல அவள் அனுப்பிச்சார். சுகனையும் சாரணனையும் பின்னாடி அனுப்ப போகிறாள் ராவணன். இந்த ஷார்தூலன் அங்கங்கே பதுங்கி நிற்கிறத பார்த்த உடனே வாழ்நாடுனா பிடிச்சி விபீஷணன் சொல்லிவிட்டாள், இவன் சாரன்தான், இவன் தூதன் இல்லை, தூதன் டைரக்டாக ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக வரக்கூடிய மெசஞ்சர், ஈஸ் அன் அக்ரிடேட்டட் டிப்ளமேட், ஆனால் ஸ்பையாக வரக்கூடியவன், வேவு பார்க்கறதுக்காக வரக்கூடியவன் தான் சாரன். உடனே வாழ்நாடுனா பிடிச்சி அடிக்கிறா இந்த சாரதூரனையும் சுகனையும். ரொம்ப வருத்தப்பட்டு என்ன உயிர் போனாலும் பரவாயில்லை, இப்படி இம்சை பண்ணாதங்கன்னு கதர்னாலாம். சுவாமி உடனே இவனை விட்டுடு, இவன் ஒன்றும் ஹிம்சை பண்ணாதேன்னு விட்டான். அந்தண்டு பக்கமாக கரையை தாண்டி தெற்கு கரையில் வந்து சேர்ந்த உடனே சுகயேச விமுச்சதாம், சுகரை விட்டுடு அப்படின்னா சார்தூலனையும் விட்டுருப்பாங்கிறது நாம் அனுமானத்தால் தெரிஞ்சுக்கணும். இவா 2 பேர் என்ன பண்ணா நேர ராவணன்ட்ட வந்தாள். ராவணன்ட்ட வந்து இந்த மாதிரி ஒரு தர்மாத்மாவை பார்க்க முடியாது, நமக்கு எதிராளியுடைய பலமெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னா லிஸ்ட்டை கையில் கொடுக்குறேங்கிறார் சுவாமி. ஏன்னா அவருக்கு ஒன்றும் பயப்படுறதுக்கு ஒன்றுமே இல்லையே, அதனால தாராளமாக தெரிஞ்சுக்கோ. அதை ஒரு ஸ்லோகம் சொல்லியிருக்காருங்க, நாங்கள் எங்களுடைய பலம் எப்படி இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுனாச்சா, எதிவயம் பரீட்சிக்காக, நாங்கள் எப்படி இருக்கோங்கிறதெல்லாம் பரீட்சை பண்ணி தெரிஞ்சுதாச்சுனாக்க சந்தோபிய பிரதிகிரமியதான், நீங்கள்லாம் திரும்பி போயிடலாம் அப்படின்னு நினச்சிருக்க. இந்த விஷயத்தை வந்து ராவணன்கிட்ட சொன்ன உடனே ராவணன் ஒரே பிடிவாதமா இருக்கான். எதிமாம் பிரதியுத்தேரன்னு தேவகந்தர்வதானவாக நைவ சீதாம் பிரதாஸ்யாமி சர்வலோக பயாதபிகி. 33 கோடி தேவர்களும் கந்தர்வர்கள் தானவர்கள் 66 கோடி அசுரர்கள் எல்லாரும் என்னை எதிர்த்து யுத்தம் பண்ணா கூட 3 உலகங்களுக்கு பயந்து கூட நான் சீதையை திருப்பி கொடுக்க மாட்டேன், ஒரே பிடிவாதமாக இருக்கான், என்னுடைய பலம் ராமனுக்கு தெரியாது, அதனால தான் என்னோட யுத்தம் பண்ணும் நினைக்கிறான். மாருதஸ்யேவமே வேகா சாகரஸ்யேவமே கதிஹி
नहि तद्दाशरथिर्वेद तेनमाम योद्धुमिच्छति। இந்த ஸ்லோகம் வித் மைனர் வேரியேஷன், இதுவும் பின்னாடி இன்னொரு ஸ்லோகம், ரெண்டு ஸ்லோகங்களும் விபீஷணன்ட்டு சொல்ற போதே சொல்லிருக்கான். பைமூணாவது சர்க்கத்தில் இருக்கு, 24வது சர்க்கத்தில் ஆல்மோஸ்ட் வர்பட்டிமா ஒரு வார்த்தை ரெண்டு வார்த்தை கொஞ்சம் மாறுறது. வாயுவை போல வேகம் கொண்டு வந், சமுத்திரத்தை போல ஒரு காம்பீரியம் கொண்டு வந்தான். தசரத புத்திரனா இருக்க ராமனுக்கு இது தெரியல, அதனாலதான் என்னோட யுத்தம் பண்ணணும்னு நினைக்கிறான். அது மாத்திரம் இல்லை, நமே விஷிகான் பாணானி விஷ சவிஷானி வபன்னகானி ராம பஷ்யதி சங்கிராமே தேனமாம் யோத்துமிச்சதி. இத விபீஷனுக்கு சொல்ற போது நமத்தான் நிர்கதான் பாணானி த்விஜிஹ்வானி வபன்னகானி ராம பஷ்யதி சங்கிராமே தத்தோ மாம் அபிகச்சதி. என் நம்பரா தூணியில அப்படி ரெண்டு நாக்கோடு இருக்கக்கூடிய விஷம் கக்கின்னு இருக்கக்கூடிய பாம்பை போல ஷீரன் இருக்கு பாணங்கள்லாம், அதெல்லாம் யுத்தத்தில் போர்க்களத்தில் ராமன் பார்க்கல, அதனால தான் என்னோட யுத்தம் பண்ணுன்னு அசட்டு துணிச்சலா துணிஞ்சிருக்கான். இப்படியெல்லாம் இந்த சாரர்கள் வந்து சொல்லக்கூடிய விஷயத்தை அவுட் ஆஃப் ஹேண்ட் அப்படியே டிஸ்மிஸ் பண்ணிவிட்டான். ஒரு முக்கியமான விஷயத்தை நாம் தெரிஞ்சுக்கணும். இது ஒரு மேதை ரொம்ப அழகாக ஆங்கிலத்தில் சொல்லிட்டு போயிட்டார், இக்னரன்ஸ் லீட்ஸ் அஸ் இன் டு எரர் அண்ட் ஃபால்ஸ் ப்ரைட் கீப்ஸ் அஸ் தேர். தெரியாமையால் அறியாமையால் தப்பு பண்ணுறான், சரி தப்பு பண்ணி விட்டான், தன்னையே திருத்திண்டு உத்தாரணம் பண்ணி மேலே உயரத்துக்கு பிரயத்னம் பண்ண வேண்டாமா? நாம் தப்புன்னு ஒத்துனுட்டா உலகம் நம்மளை தப்பாக நினைக்குமோ அப்படின்னு நினைக்கிறேன். ஆனால் தப்புன்னு ஒத்துக்கிறது தான் ஒரு பெரிய ஒரு தைரியம் இருந்தால் தான் அப்படி ஒத்துக்க முடியும். திருந்தணும் நினைச்சாக்க அதுக்கு தானா ஒரு கௌரவம் உண்டு, கௌரவம் இருக்கோ இல்லையோ பகவான் அதுக்கு மார்க் போடுற, ஆனா அதை தெரிஞ்சுக்க மாட்டேங்கிற. ஏன்னா ஃபால்ஸ் ப்ரைட் கீப்ஸ் அஸ் தேர், வரட்டு கௌரவம் தான் நாம பண்ணது தப்புன்னு ஒத்துக்கிறதுக்கு தடையா இருக்கு. ஒரு சம்ஸ்காரம் இருக்கக்கூடியவனுக்கும் சம்ஸ்காரம் இல்லாதவனுக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம் என்னன்னா, ரப்பர் பந்துக்கும் களிமண் உருண்டைக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம் தான். களிமண் உருண்டையை தூக்கி எறிஞ்சேன்னா எங்க விழறதோ அங்கேயே கிடக்கும், ரப்பர் பந்து அடிச்சேன்னா பவுன்ஸ் ஆகி மேல வரும். சம்ஸ்காரம் இல்லாத எல்லாருமே சம்ஸ்காரம் இருந்தாலும் இல்லாம போனாலும் தவறதுங்கிறது மனுஷனுக்கு சகஜம், எவ்ரிஸ் ஹியூமன். கீழே விழாதும் தப்பே பண்ணாதும் காமக்ரோதங்களுக்கு விஷமே படாதும் உலகத்துல யாராவது இருந்தாலும் உண்டா? ஞானிகள் மகான்கள் இருக்கலாம், நம்ம மாதிரி சாதாரண ஜனங்கள் ஏதாவது ஒரு சில சந்தர்ப்பங்கள்லையாவது ஆசைப்பட்டிருக்க மாட்டோமா, கோபப்பட்டிருக்க மாட்டோமா? அப்படி கீழே விழுந்துட்டா மறுபடியும் தன்னை திருத்திக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு தீர்மானம் இருக்கணும். அதுதான் ரப்பர் பந்தாட்டமாக இருக்கிறவன் சம்ஸ்காரம் இருக்கக்கூடியவன். சுவாமி என்னால் என்ன பண்ணிட்டார், பரம கருணையாக கடைசி மூச்சு சரீரத்தில் இருக்கிறதுக்குள்ளேயாவது நீ காமத்தையும் கோபத்தையும் விட்டுடுன்னு சொல்ல, பாபம் பண்ணுறதுக்கு தூண்டுகோலாக இருக்கிறதே இந்த காமக்ரோதம் தான். ஆனால் இந்த காமத்தால் கோபத்தால் வரக்கூடிய வேகத்தை விட்டுட்டா கூட போகிறோம் கடைசி மூச்சுக்குள்ள, சக்னோதி இகை வயசோடும் பிராக்ஷரீர விமோக்ஷனாது காமக்ரோதோத்பவம் வேகம் சயுக்த சசுகீனரஹா. பகவத்கீதையில சுவாமி ஸ்பஷ்டமாக சொல்கிறார், அவன்தான் யோகி, அவன்தான் சௌக்கியத்தை அனுபவிக்கக்கூடியவனாக இருக்கான். காமத்தால் கோபத்தால் வரக்கூடிய வேகத்தை எவன் ஒருத்தன் சமாளிக்க முடிகிறதோ கடைசி மூச்சுக்குள்ள, ஒன் இஸ் நாட் ஸ்வெப்ட் ஆஃப் இஸ் ஃபீட் எய்தர் பை டிசையர் ஆர் பை ஆங்கர் சக்னோதி இகைவ எஸ்ஸோடும் பிராக்ஷரீர விமோக்ஷனாது. அதாவது சோடும்னா சமாளிக்கிறது, தாங்கிறது, அதுக்கு ஈடு கொடுக்கறது, அது நம்மளை வசப்படுத்தாதபடி அதை எழுத்து நிற்கக்கூடிய சக்தியோடு இருக்கிறது. சக்னோதி இகைவயசோடும் பிராக்ஷரீர விமோக்ஷனாது காமக்ரோதோத்பவம் வேகம் சயுக்த சுகீனரக. ராவணன் தப்பு பண்ணிவிட்டான், சீதையை தெரிந்து கொண்டு வந்துட்டான். அவ சாரர்கள் பேட்டு வந்து சார்தூலாதிகள்லாம் சுகரை சொல்கிற போது அதை ஏற்றுக்கக்கூடிய பக்குவம் வரல. இந்த சுகனை இப்போ சார்தூலன் முதல்ல போனானோ சுகனையும் சாரனையும் மறுபடியும் திருப்பி அனுப்புகிறேன். திருப்பி அனுப்பிச்சா அவளுக்கு அதே மாதிரி ஒரு ரொம்ப கருணையோட, ராகவேணம் தர்மாத்மனா விமுக்தோதோ ராகவேணம் மகாத்மனாங்கிற, தர்மாத்மாவாக இருக்கக்கூடிய பிரபு வேறொத்தனா இருந்தால் தலையை வாங்கியிருப்போம். சாரர் நம்முடைய ரகசியங்கள்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்காக வந்திருக்கான்,
இன்னைக்கும் பார்த்து ஒரு டிப்ளமேட்னு இருந்தால் இஃப் இஸ் அன் அக்ரெடிட்டட் டிப்ளமேட் டிப்ளமேட்டிக் இம்யூனிட்டின்னு ஒன்று உண்டு. ஆனால் ஸ்பையாக இருக்கக்கூடியவன் சாரனை கண்டுபிடிச்சு விட்டா அவனுக்கு எந்த விதமான இம்யூனிட்டியும் கிடையாது, அவனை சிரச்சேதம் பண்ணிடுவான். சிரச்சேதம் பண்ணி அனுப்புறது ரொம்ப சுலபம். ஆனால் சுவாமி அப்படி பண்ணலை. சுவாமி இவாளுக்கும் திருப்பி கௌரவமாக திருப்பி அனுப்பிச்சு வச்சுட்டாள். அதே மாதிரி சாரணன் சுகன் திரும்பி வந்து இப்போ திருப்பி ராவணனுக்கு இதே விஷயத்தை சொன்னாள். அங்கே சொல்கிறபோது ராவனுடைய குணங்களை எண்ணறதுக்கு உலகத்தில் ஆள் கிடையாது. அதே மாதிரி நாஸ்திதம சமோதோகே விக்ரமே புவிகஷ்சனா, அவனுடைய வீரியத்துக்கு விக்ரமத்துக்கு சமமாக உலகத்தில் வேறு யாரும் கிடையாது. அவனுடைய குணங்களை யாருமே எண்ண முடியாது. இப்படியெல்லாம் சொல்லிவிட்டு லக்ஷ்மணனை பற்றி சொல்கிறார். லக்ஷ்மணஸ்சாத்ர தர்மாத்மா மாதங்கானாம் இவர்ஷபா எஸ்ய பாணபதம் பிராப்திய ந ஜீவேத பிவாசபா. அந்த லக்ஷ்மணன் பெரிய ஒரு யானை கூட்டத்தில் தலைவனாக இருக்கக்கூடிய யானை ஆட்டமாக இருக்காள். மாதங்கானாம் இவர்ஷபா, லக்ஷ்மணனுடைய பாணத்தை எதிர்த்து நிற்கக்கூடிய சாமர்த்தியம் இந்திரனுக்கு கூட கிடையாது. உயிர் வாழ முடியாது. இந்திரன் கூட லக்ஷ்மண் பாணத்தை பிரயோகம் பண்ணிட்டான்னா உயிர் இழக்க வேண்டியதுதான். எஸ்ய பாணபதம் பிராப்திய ந ஜீவேத பிவாசவா, இப்படியெல்லாம் எடுத்து சொல்றாள். அது மாத்திரம் இல்லை, வைவஸ்வதருடைய அஞ்சு பிள்ளைகள் காலனை போல யமனை போல அந்தகனை போல இருக்கக்கூடியவாள். பஞ்சைதே வைவஸ்வதாத்திர காலாந்தக யமோபமாக கஜோ கவாட்சா கவயா ஷரபா கந்தமாதனா, கஜன் கவாட்சன் கவயன் ஷரபன் கந்தமாதன், இந்த அஞ்சு பேரும் யமனை போல அஞ்சு வீரர்கள் வானர வீரர்கள் இருக்க, இப்படியெல்லாம் வந்து சொன்னால் மறுபடியும் திரும்பி அதே பிடிவாதமான பதில் தான் ராவணன் தேர்ந்து வருது. எதிமாம் அபிவிஞ்சேரன், இந்த வார்த்தை தான் கொஞ்சம் மாறுது. எதிமாம் பிரசிவித்தேரன் முன்னாடி, அப்புறமா வரும்பொழுது எதிமாம் அபிகுஞ்சீரன் தேவதானவ ராட்சசாக நைவ சீதாம் பிரதாஸ்யாமி சர்வலோக பயாதபி. 33 கோடி தேவர்கள், 66 கோடி அசுரர்கள், எத்தனை பேர் எதிர்த்து வந்தாலும் நான் பயந்தோ வேற ஒரு காரணத்துக்காகவோ சீத்தை திருப்பி கொடுக்க மாட்டேன் அப்படின்னு ஒரே பிடிவாரமாக இருக்க. அங்கே வானர சைன்யங்களை பற்றிகள்லாம் சுகர் எடுத்து சொல்கிறேன். இந்த சுகன்னு சுகாச்சாரியால் இல்லை, இந்த ராட்சசர்களை ஒத்தம் அவன் தான் வேவு பார்த்துன்னு வந்திருக்கானோனோ. அங்கே சில சர்க்கங்கள் ஹராதி பராக்கிரமாக்கியானம் மைந்தாதி பராக்கிரமாக்கியானம் இப்படிகள்தான் சர்க்கங்கள் இருக்கு யுத்தகாண்டத்தில். அதில் மீதி இருக்கக்கூடிய வானர் வீரர்களை பற்றி சொல்கிற போது ஏஷ ஆசம் சதேலங்காம் ஸ்வேனானீகே நமர்ஜிதும், அநீகம் அநீகம்னா சைன்யம்னு அர்த்தம், தன் சைன்யத்தோடு சேர்ந்து இந்த லங்கையை முழுக்க துவம்சம் பண்ணும்னு நினைக்கிறாய்வா. ஆஞ்சநேயனை பற்றி சொல்கிற போது 3000 யோஜன தூரத்தில் இருக்கக்கூடிய சூரியனை பழம்னு நினச்சி சின்ன குழந்தையாக இருக்கும்போது பிடிக்கிறதுக்காக புறப்பட்டு போனவர் வர, அவர் மாத்திரம் சைன்யத்தோடு சேர்ந்து லங்கையை துவம்சம் பண்ணும் நினைக்கிற. ஏசாசம் சதே லங்காம் ஸ்வயம் மர்தித்து மோஜச, தான் ஒருவனே இருந்து இந்த லங்கையை முழுக்க துவம்சம் பண்ணும் நினைக்கிறார் ஆஞ்சநேய சுவாமி. எத்தனை மாணவர்கள் இருக்கா அது ஒரு கணக்கு போட்டிருக்கார் பாருங்கோ. வால்மீகி எவ்வளவு பெரிய கம்ப்யூட்டராக இருந்தாலும் கணக்கே போட முடியாது போட்டிருக்கு. வால்மீகி ஒரு 10 ஸ்லோகம் சொல்லிருக்க. சதம் சதசகஸ்திராணாம் கோஹோட்டி மாகுர் மனிஷினா, இதுக்கு பேஸ் ஆரம்பம் எங்கனாக்க 100 லட்சம் ஒரு கோடின்னு சொல்கிறார். அந்த கோடியிலேருந்து மேலே அது மாதிரி எக்ஸ்போனன்ஷியல் க்ரோத். சதம் சத சகசிராணாம், சகசிரம்னா 1000, சதசகசிரம்னா 100000 லட்சம். சதம் சத சகசிராணாம் 100000 × 100, அதாவது 1 கோடின்னு அர்த்தம். சதம் சத சகசிராணாம் கோஹோட்டி மாகுர் மனிஷினா, சதம் கோடி சகசிராணாம் சங்கித்யபிதீயதே. அப்படி ஒரு 1 லட்சம் கோடி, சதம்
கோடி சகஸ்ரானா 1000 கோடி இன்ட்டு 100னா பார்த்துக்கூட 1 லட்சம் கோடி. 1 லட்சம் கோடிக்கு சங்கம்னு பேர். அதெல்லாம் இந்த வார்த்தைகள்னா இந்த மாதிரி ஒரு நம்பர்ஸ் எக்ஸ்பிரஸ் பண்ணக்கூடிய வார்த்தை வேற எங்கேயாவது ஒரு பாஷையில் இருக்கான்னு தெரியல. என்னதாமோ இப்போ சொல்கிறான், ட்ரிலியன்லாம் சொல்கிறான், அதெல்லாம் தாண்டி போயிடும் போல் இருக்குங்க. சதம் கோடி சகஸ்ரானாம் சங்கயித்யபிதீயதே, சதம் சங்க சகஸ்ரானாம் மகாசங்கம் இதி ஸ்மிருதம். 1 லட்சம் சங்கம் சேர்ந்தது மகாசங்கம்னு பேர். அப்புறம் மகாசங்க சகஸ்ரானாம் சதம் பிருந்தமிதி ஸ்மிருதம், 1 லட்சம் மகாசங்கங்கள் சேர்ந்து ஒரு பிருந்தம்னு பேர். சதம் பிருந்த சகஸ்ரானாம் மகாபிருந்தமிதி ஸ்மிருதம், 1 லட்சம் பிருந்தங்கள் சேர்ந்தா ஒரு மகாபிருந்தம். அப்புறம் மகாபிருந்த சகஸ்ரானாம் சதம் பத்மமிதி ஸ்மிருதம், மகாபிருந்தங்கள்ல 1 லட்சம் சேர்ந்தா அதுக்கு பத்மம்னு பேர். சதம் பத்ம சகஸ்ரானாம் மகாபத்மமிதி ஸ்மிருதம், 1 லட்சம் பத்மங்கள் ஒரு மகாபத்மம். அதே மாதிரி 1 லட்சம் மகாபத்மங்கள் மகாபத்ம சகஸ்ரானாம் சதம் கர்பம் இதீரிதம், கர்பம்னு பேர். சதம் கர்ப சகஸ்ரானாம் மகாகர்வமிதி ஸ்மிருதம், 1 லட்சம் கர்வம் சேர்ந்தா மகாகர்வம். அப்புறம் மகாகர்வ சகஸ்ரானாம் சதம் ஓக, சதம் ஓக இத்யுச்சதே, ஓ மகாகர்வ சகஸ்ரானாம் சமுத்திரம் இதி வை ஸ்மிருதம், 1 லட்சம் மகாகர்வங்கள் சேர்ந்தா 1 சமுத்திரம்னு பேர். சமுத்திரத்தில் 1 லட்சம் இருந்து கொடுத்தனாக்க சதம் சமுத்திர சகஸ்ரானாம் ஓக இத்யபிதீயத்தை ஓகம்னு பேர். அந்த மாதிரி சதமோக சகஸ்ரானாம் மகௌக இதி வை ஸ்மிருதம், 1 லட்சம் ஓகங்கள் சேர்ந்தா மகௌகம்னு பேர். இந்த மாதிரி ஏராளமான கோடிக்கணக்கான சைன்யங்களோட விபீஷனுடைய சகாயத்தோட ராட்சசர்கள்லாம் புடைசூழ அங்கேருந்து சுக்ரீவன், சுக்ரீவகா வானரேந்திரஸ்துவாம் யுத்தாய அபிவர்த்ததே, உங்களோட யுத்தார்த்தம் அபிவர்த்ததே, யுத்தம் பண்ணம்னு காத்துட்டு இருக்க, எப்போ ஒன்று தாக்கலான்னு காத்துட்டு இருக்க. இதெல்லாம் கேட்டால் எப்படி இருக்கும் ராவணனுக்கு? காதோடு போய் சொல்கிறான் இந்த சைனியங்களுடைய பலத்தெல்லாம், எதிராளியுடைய பலத்தை போய் பப்ளிக்காக எல்லாருக்கும் தெரியும்படியா சொல்ல வேண்டாம், காதோடு போய் சொன்னால். ஏதன் மத்தியில் ராவணனுக்கு ஒரு விபரீதமான ஒரு எண்ணம் தோணிச்சு, சீதையை கொஞ்சம் அழவிட்டு பார்க்கணும்னு ஒரு சாடிஸ்டிக் தாட். வித்யுஜிஹ்வன், வித்யுஜிஹ்வன்னு ராட்சசாளுக்கெல்லாம் மாயாவி, அவனை கொண்டு ராமனுடைய தலையை போல ஒரு தலையை தயார் பண்ண சொல்லி அவனையும் அழிச்சுண்டு சீதை இருக்கக்கூடிய அசோகவனத்துக்கு போனாள். சீதை அங்கே ஒடுங்கி நடுங்கி உட்காந்துருக்கா சிம்சபா உச்சத்தின் கீழே. சீதை கரண வதம் பண்ணவன், தூஷண வதம் பண்ணவன், இப்படிகெல்லாம் ராமனை பற்றி ரொம்ப பெருமையாக ரொம்ப கொண்டாடி பேசினியே, என்னாச்சு? லங்கையில் வந்தான், வந்த உடனே தலையை விட்டு கொண்டு வந்துடுவேன் பாரு, வித்யுஜுவா காட்டு அந்த தலையை காட்டு அப்படின்னு சீதையை பார்த்து சொல்றான். கரகந்தா சவீபர்த்தா ராமோ வை சமரே ரதா சின்னம் தே சர்வதோ மூலம், உன்னுடைய பலமெல்லாம் வேரோடு பெடுத்தே, தர்பஸ்தே விகதோமய கரகந்தா சதே பர்த்தா ராகவ சமரேகதா சின்னம் தே சர்வதோ மூலம் தர்பஸ்தே விகதோமயா, உன் கர்வத்தெல்லாம் போக்கிட்டேனா அப்படி மார்தட்டி பேசினாள். ஒரு சர்க்கம் முழுக்க புலம்புறாள் சீதாதேவி. கைகேயை நினைச்சு நீங்கள் எந்த சமயத்தில் காட்டுக்கு போகணும்னு வரம் கேட்டேனோ தெரியலையே, உங்கள் மனோரதம் நிரம்பி போயிடுத்தா, என் பிரபு இப்படி கீழே விழுந்து கிடக்காரே, தலையை இழந்து கிடக்காரே, இது மாதிரி ஒரு நிறைய நான் பார்க்க முடியா வந்துட்டேன். சகாமாபவ கைகேயி ஹதோயம் குலநந்தனஹா குலம் உத்சாதிதம் சர்வம் துவயா கலகசீலையா, கௌசல்யை நினைச்சு தாப்பட்டானாம். சாஸ்வஸ்ரூஹு மம கௌசல்யா துவயா புத்திரேண ராகவா
वत्सेने वयता धेनुः विवत्सा वत्सदा कृताः। ஒரு கன்னுக்குட்டியை விட்டு பிரிஞ்சிருக்கக்கூடிய தாய் பசுவை போல புத்திரனா இருக்கக்கூடிய உங்களை தியாகம் பண்ணி புத்திர சோகத்தை அனுபவிக்கும்படியா வந்துட்டேங்க மாமியார் கௌசல்யா தேவிக்கு, நான் அவளுடைய கதியை நினைச்சு நான் எப்படி நிம்மதியா இருக்க முடியும்? அது மாத்திரம் இல்ல, நீங்க தீர்க்கமான ஆயுசோடு இருப்பேன்னு ஆதிஷ்டம் தீர்க்கமாயுஸ்தே தெய்வஜெய்கி ஜோதிஷாஸ்திரத்துல நிபுணர்களா இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் முன்னாடியே உங்களுக்கு தீர்க்கமான ஆயுஷ்ன்னு சொன்னாலே நீங்க இப்படி கீழே விழுந்து கிடக்கையாலே அவளுடைய வாக்கெல்லாம் பொய்யா பெற்று கிம்மாம் பஷ்யசே பஷ்யசிராஜன்னு கிம்மாம் பிரதிபாஷசேகே பாலாம் பால்யேன சங்கிரீதாம் பாரியாம் மாம் சகசாரிணீம் என்னை பார்க்காம இருக்கேளே, என்னை கிம்மாம்னு தக்ஷசேராஜன் கிம்மாம்னு பிரதிபாஷசே என்னை பார்த்து பேசப்படாதா? உங்களுக்கு 12 வயசு, எனக்கு 6 வயசு, ஒன்றும் விவரம் தெரியாத உலகம் தெரியாத பச்சை குழந்தையா இருக்கிற போது கைப்பிடிச்சு என்னை பாணிகிரகணம் பண்ணின்றேளே, பாரியா இருக்கக்கூடிய சகதர்மச்சாரணியா இருக்கக்கூடிய என்னை பார்த்து பேசாம இருக்கேளே, அகம் தாசரதினா ஓடா என்ன போய் விவாகம் பண்ணின்ற, விவாகம் பண்ண என்ன ஆயிடுச்சு? ராமசமுத்திரமுத்தீர் ஏ சத்வவான் கோஷ்பதேகதா, என்ன மாதிரி ஒரு தௌர்பாகியம் இருக்கக்கூடியவள் வேறு இருக்க முடியுமா? சமுத்திரத்தை தாண்டவர் ஒரு கோஷ்பதத்துல போய் முழுகி போயிட்டார்னு ஆயிடுச்சு. கோஷ்பதம்னா என்ன கேடியே சொன்னேன், ஒரு மழை பெஞ்சு கொஞ்சம் பூமி சொத சொதன்னு இருக்கிற போது மாடுடைய குழம்பு பட்டு ஒரு 1 இன்ச்சுக்கு டிப்ரெஷன் ஏற்பட்டு ஒரு 2 அவுன்ஸ் ஜலம் தங்கியிருக்கு, அது கோஷ்பதம். அந்த கோஷ்பதத்தை தாண்டுறோங்கிற ஸ்மரணமே இல்லாம தாண்டிடுவா, அதுல போய் சிக்கிற மாதிரி சிக்கி நுட்டாளே. சமுத்திரத்தை தாண்டவனுக்கு இப்படி ஒரு சின்ன ஒரு கோஷ்பதம் ஒரு பொருட்டான விஷயமா அது? ஆனா நான் என் பர்த்தாவுக்கு நானே மிருத்யுவாட்டமா அமைஞ்சு போயிட்டேனே, நான் வாஸ்தவத்துல பாரியா இல்ல, பாரியா மிருத்யு ரஜாயதா ஆரியபுத்திரஸ்ய ராமஸ்ய பாரியா மிருத்யுரஜாயதா, என் பிரபுவுக்கு நானே மிருத்யுவா போயிட்டேனே, நான் காட்டுல வந்ததுனால்தானே என்னை திருடி கொண்டு வந்தான் ராவணன், அதனால்தானே யுத்தத்துக்கு வரும்படியா எடுத்து வந்த இடத்துல தானே உயிர் போயிடுத்து, இப்படியெல்லாம் புலம்புற பொழுது அதுக்குள்ள மந்திரிகள் எல்லாம் ராவணன் வந்து ப்ரிசைட் பண்ண ஒரு கவுன்சில் ஆஃப் வா காத்துட்டு இருக்கா, ஏன்னா லங்கேத சிச்சுவேஷன் இஸ் கிரிட்டிக்கல், அங்க கோடிக்கணக்கான வானவர்கள் எங்க பார்த்தாலும் வாழ்ற நிக்கிறதுக்கு நடக்கிறதுக்கு நகரத்துக்கு இடம் இல்லை, எங்க பார்த்தாலும் ஒரேடியா கோடிக்கணக்கான வான்கள் வந்து ஆக்கிரமணம் முட்டா லங்கையை முழுக்க ஆக்கிரமணம் பண்ணியாச்சு, என்ன பண்ணணும் எப்படி யுத்தம் பண்ணணும் ஒன்னும் தீர்மானம் பண்ண முடியல, ராவணன்ட்டு ஆளை சொல்லி அனுப்பிச்சா, ராவணன் கிளம்பி போன உடனே என்ன ஆயிடுச்சு, இந்த மாயாஜாலத்தால ஏற்பட்ட தலை ராமனுடைய தலையை நிர்மாணம் பண்ணிருக்கானு வித்யுஜுகன் அந்த தலையும் மறைஞ்சு போயிடுச்சு, அது மாயால ஏற்பட்டது கொஞ்ச நாள் தான் இருக்கும் அது மறைஞ்சு போயிடுச்சு, சரமான ஒரு ராட்சத ஸ்திரீ அவ சீதைக்கு ஆறுதல் சொல்ற, அம்மா வாஸ்தவத்துல ராமனுக்கு எந்த விதமான ஆபத்தும் வரல, இது ராட்சசாளுடைய மாய பார்த்தியா, எப்படி ராவணன் போன உடனே இந்த தலையும் மறைஞ்சு போயிடுச்சு, அது மாத்திரம் இல்லை இங்கேருந்து சில ராட்சசாள்னா வேவு பார்க்கறதுக்காக போயிருக்கா, அவள்னா ராமன் சமுத்திரத்தை தாண்டி வந்துட்டான் பத்திரமா இருக்கான்னு தான் அவ செய்தி சொல்றாளே தவிர ராமனுக்கு ஆபத்து வந்ததாக செய்தி சொல்லல, சரமா வாக்கால ராம குணங்களை கொட்டிருக்க யுத்த காண்டம்னு பேரு, யுத்தத்துல ராமனுடைய குணங்களை தீர்கவிருத்த புஜ ஸ்ரீமானி சிம்மோரஸ்க மகா மகா சிம்மோரஸ்க பிரதாபவானி தன்வீ சம்ஹனனோபேத தர்மாத்மா புவி விஸ்ருதா விக்ராந்த ரக்ஷிதா நித்யம் ஆத்மனஸ்ச பரஸ்ய லக்ஷ்மணேன சக பிராத்ரா குஷரி நயசாஸ்திரபிதுகி, ராமன் எப்பேற்பட்டவன், தீர்க்கமான புஜ பராக்கிரமத்தோடு இருக்கக்கூடியவனாச்சே, தீர்க்கவிருத்த புஜ ஸ்ரீமான் மகோரஸ்க பிரதாபமானு சிறந்த பிரதாபம், ஆச்சாரியால் வாக்குற சண்ட பிரதாப பிரச்சண்ட பிரதாபான்னு சொன்னாள், பிரசீத பிரசீத பிரச்சண்ட பிரதாபான்னு ராமபுஜங்க பிரயாத ஸ்தோத்திரம், மகோரஸ்க பிரதாபவானி
கோதண்டத்தை கையில வச்சுன்னு கிட்ட வேலை ஒத்து நிற்க முடியுமா? தன்வி சம்ஹனனோபேதா தர்மாத்மா புவி விஸ்ருதா, எல்லாத்துக்கும் மேலாக தர்மாத்மா தர்மாத்மான்னு உலகம் முழுக்க கொண்டாடக்கூடிய பெருமையோடு இருக்கானே ராமன். அது மாத்திரமில்ல, விக்ராந்தகா ரக்ஷிதா நித்யம் ஆத்மனஸ்ச பரஸ்தியஜ, தன்னையும் ரட்சித்துக் கொண்டு புறத்து யாரையும் ரட்சிக்கக்கூடிய சாமர்த்தியம் கொண்ட பிரபு, அவனுக்கு ஒரு ஆபத்து வருமா? லக்ஷ்மணனோட சேர்ந்து வந்திருக்காள். லக்ஷ்மணேன சகபிராத்ரா குஷலி நயசாஸ்திரவிது, அவர் சௌக்கியமா இருக்கார், குஷலமா இருக்கார். நயசாஸ்திரவிது, எந்த சமயத்துல என்ன பண்ணணும் எல்லாம் அந்த நயமெல்லாம் நன்னா தெரிந்து கொண்டவர். அது மாத்திரமில்ல, அவர் பரபலார்தனஹா, பொறுத்தியார் விரோதிகளுடைய வீரியத்தெல்லாம் துவம்சம் பண்ணக்கூடிய அந்த ராமன். நகதாராகவசங்கே சீஹிதே சத்ரு நிபர்ஹணா, ராமனுக்கு ஒன்றும் ஆபத்து வரல, சத்ருக்களை எல்லாம் துவம்சம் பண்ணக்கூடியவர் ராமன். அச்சிந்த பலபுருஷா, அவருடைய பலத்தையும் பௌருஷத்தையும் நினைச்சு பார்க்க முடியுமா? இப்படிகள்லாம் ஆறுதல் சொன்னாள். ஆறுதல் சொல்லிவிட்டு இன்னொரு விஷயம் சொல்றாளுங்க, ராவன்கிட்ட அவனுடைய விருத்தர்களா இருக்கக்கூடிய மந்திரிகளும், ராவனுடைய தாயார், ராவனுக்கே 3 கோடி வயசு முடிய போறது, அவனுடைய தாயார் இருக்கா போல் இருக்கு. இந்த இடத்துல மாத்திரம்தான் நான் பார்த்த மட்டும், இந்த ஒரு இடத்துல மாத்திரம்தான் ராவனுடைய தாயாரை பத்தி ரெஃபரன்ஸ் இருக்கு. சரம வாக்கால அடுத்த சர்க்கத்துல சொல்ற போது, தரணம் சாகரஸ்ய சமுத்திரத்தை தாண்டி வரதோ தர்ஷனஞ்ச ஹனூமதா ரக்ஷசாம் வத வத வதஷ்ட ரக்ஷசாம் யுத்தே, ஆஞ்சநேயர் லங்கையை வந்து பார்த்துட்டு போனதோ, சமுத்திரத்தை தாண்டி வரதோ, ராட்சசர்களை எல்லாம் யுத்தத்தை வதம் பண்ணதோ, நகச்சித் மானுஷோ புவி, மனுஷன் யாருமே உலகத்தை செய்ய முடியாது. இப்படி ஏவம் ச மந்திரிவிருத்தேனே மாஹாத்ரா ச பகுபாஷிதா நச்சத்வா உத்சகதே மோக்தும் அர்த்தமர்த்த பரோயதா. இப்படி தாயாரும் எடுத்து சொல்லியிருக்காள், விருத்தரான மந்திரியும் சொல்லியிருக்க, ஆனா உன்னை விடுறதுக்கு மனசு வரமாட்டேங்கிறது ராவணனுக்கு. அர்த்தமர்த்த பரோயதா நத்வாம் உத்சகதே மோக்தும் அர்த்தமர்த்த பரோயதா. இந்த திருஷ்டாந்தம் ஒன்று போருமே, பணத்தில் ரொம்ப அட்டாச்சாக இருக்கக்கூடியவன், பணத்தை விடுறதுக்கு எப்படி மனசு வராதோ அந்த மாதிரி உன்னை விடுறதுக்கு ராவணனுக்கு மனசு வர மாட்டேங்கிறது. நத்வா உத்சகதே மூக்தும் அர்த்தமர்த்த பரோயதா, பணம் கூட வரப்போறது இல்லை, காதலிருந்து ஊசியும் வாராதுகான் கடவழிக்க எல்லாம் புத்திக்கு புரியறது, ஆனால் மாயை வந்து மறைக்கிறத அந்த பணத்தை அப்படியே சுருட்டி வைக்கணும். 90 வயசு ஆனாலும் சாவி குத்து தன்னெடுப்புலேயே இருக்கணும்னு நினைக்கிறான். அது அடுத்த தலைமுறைக்கு இவனுடைய ரத்தம் தான், பிள்ளையோ பொண்ணோ அடுத்த தலைமுறைக்கு கூட கொடுக்கறதுக்கு மனசு வர மாட்டேங்கிறது. அதனால்தான் பிரகலாத சுவாமி சொன்னார், உயிரை தியாகம் பண்ணியாவது பணம் சம்பாதிக்கணும்னு நினைப்பனா? அதுக்கு 3 திருஷ்டாந்தங்கள் சொன்னார் பாகவதத்துல. வியாபாரம் பண்ணக்கூடியவன் ராஜாவுடைய அரண்மனையில போய் திருடக்கூடிய திருடன், கண்டுபிடிக்கப்பட்டா கழுவலையத்தில் வர ராஜான்னு தெரியும், உயிர் போனாலும் பரவாயில்லை, சம்பாதிச்ச திரவியத்தை நம்முடைய குடும்பத்தா இருக்கு அனுப்பிச்சுட்டா அவள் வச்சு சௌக்கியமா சாப்பிடுவாடே நினைப்பன். அதே மாதிரி சேவக விருத்தியில இருக்கக்கூடியவன், பாகவதம் சொன்ன காலத்துல 3 திருஷ்டாந்தம் தான் கிடைச்சது. இன்னைக்கு மூலக்கு மூல திருஷ்டாந்தம் கிடைக்கும். கோன்வர்த்த திருஷ்ணம் விசுஜேதி பிராணேபியோபியிதா எங் கிரீணாதி அசுபி பிரேஷ்டைஹி தஸ்கர சேவகோவணிக்கு அர்த்தம் அர்த்தபதோ யதா. ஒரு சுபாஷிதம் ஒண்ணு இருக்கு, பகவான் என்ன பண்ணாரா, பிரம்மா சிருஷ்டி பண்ற போது 2 விஷயங்கள் மனுஷனுக்கு பெரிய மோகத்தை ஏற்படுத்தும்படியா சிருஷ்டிச்சுட்டார். காந்தான்னு சொல்லக்கூடிய பெண்ணாசையும் கனகம்னு சொல்லக்கூடிய பொன்னாசை, இந்த ரெண்டுலையும் ஒருத்தனுக்கு ஆசை வராமல் ஒருத்தன் தீரனா இருந்துட்டான்னா அவன் சாட்சாத் பரமேஸ்வர ஸ்வரூபம் மனுஷலோகத்துல தெரிஞ்சுக்கொண்டுட்டான். வேதாகா த்வேதா பிரமம் சக்ரே காந்தாசு கனகேஷு தாசு தேஷு அநாசக்தா சாட்சாத் பர்கோ நராகிருதி. ராவணன் உன்னை விடுறதுக்கு அவனுக்கு மனசு வரமாட்டேங்கிறது. நத்வாம் உத்சகதே மூக்தும் அர்த்தமர்த்த பரோயதா, இப்படி சரமா சமாதானம் சொன்ன
பேருக்கு ஏற்றாப்புல அவளுடைய செயல் அமைஞ்சு போயிடுச்சு, அன்பர்த்தமா போயிடுச்சு. அவளுடைய பேரு ரமையா சகவர்த்ததே இது சரமா, ரமாவோடு சேர்ந்து இருக்கக்கூடியவள் சரமா. ரமானா மகாலட்சுமின்னு அர்த்தம், ரமா ராகேந்து வதனான வர்தோனும் சஹஸ்ரநாமத்துல ரமானா மகாலட்சுமின்னு அர்த்தம். அந்த மகாலட்சுமி தானே சீதையா வந்திருக்க. சீதைக்கு சமாதானம் சொன்னாள், ஏதன் மத்தியில் ராவணனுடைய தாத்தா மால்யவான்னு இருக்க, அவர் ரொம்ப பழந்துன்னு கொட்டை போட்டவர். அவர் சொன்னார், சாதாரணமான விஷயம் இல்லை, ராமன் சாதாரண மனுஷனா நினைச்சுடாதே. ரெண்டு குணங்களை படைச்சார் பிரம்மதேவன், தேவர்களுக்கு தர்மமும் அசுரால்கிட்ட அதர்மத்தையும் படைச்ச சாட்சாத் நாராயணன் விஷ்ணுவே வந்திருக்கான்னு நினைக்கிறோம் நாங்க, அவர் மாத்திரம் நினைக்கல. மன்யாமகே அப்படின்னு பகுவச்சனத்துல இருக்கங்க, மன்யேன்னு சொன்னா ஏகவச்சனம், மன்யே மன்யாவகே மன்யாமகே. நாங்க எல்லாரும் நினைக்கிறோம், ஒரு சிலர் அப்படி இருந்திருக்கா பொழுது விபீஷண சுவாமி, அதே மாதிரி இந்த மால்யவான், இன்னும் ஒரு சிலர் இருந்திருக்கா லங்கேல. சாட்சாத் மகாவிஷ்ணு அவர்தான் ராமனா வந்திருக்க. சாதாரண மனுஷனா நினைச்சு ஏமாந்து போயிடாதே. விஷ்ணு மன்யா மகே ராமம் மானுஷம் ரூபமாஸ்திதம் நகி மானுஷ மாத்ரோசௌ ராகவோ திட விக்ரமஹா. இந்த விநாசகாலே விபரீத புத்திகின்னு சொல்லுவா. காலம் அனுகூலமா இல்லையா, பெரியவா சொல்லக்கூடிய நிறதெல்லாம் காதல ஏற. பரத சபதத்துல ஏற்கனவே நம்ம பார்த்த சபதம் தான், அதுல ஒரு ஸ்லோகம் சொன்ன, பெரியவாள்லாம் சாஸ்திரத்துடைய சூக்ம திருத்து உபதேசம் பண்ணா அது காதல ஏறாம போகட்டும். அப்படி காதல ஏறாம போறவனுக்கு என்ன பாபத்தால காதல ஏறாம போறதோ அந்த பாபம், என் ராமன் காட்டுல போய் மறுபடி தெரிச்சு ஜடை பூண்டு காட்டுல நிற்கணும்னு நினைச்சவனுக்கு அந்த பாபம் வந்து சேரட்டும். உபதிஷ்டம் சுசூக்மார்த்தம் சாஸ்திரம் யத்னேன தீமதா சநாசயது துஷ்டாத்மா யஸ்யார்யோனுமதே கதஹா. மால்யவான் தாத்தா சொல்லியிருக்க, தாத்தாவை பார்த்து கொஞ்சம் கடுமையா பேசினாளாம், ராமனை போய் கொண்டாடி பேசுறாளே, ராமனுக்கு என்ன யோகியத இருக்கு? கேவலம் மானுஷம் ராமம் சாஹகா மிருகசமாஸ்ரயுகு உத்தமம் மன்யசே கஸ்மாத்து பித்ரா ராஜ்யாத் விவாசிதம். ஏதோ குரங்க போய் சகாவா பிடிச்சுட்டு இருக்கான், அப்பா ராஜ்யத்தை விட்டு விரட்டி அடிச்சுட்ட, அப்பேற்பட்ட ராமனை போய் ரொம்ப வசத்தியா என்ன நினைச்சுட்டு இருக்கேளே, ஏதோ மூணு காரணங்கள்ல ஏதாவது ஒரு காரணமா இருக்குமோ அப்படின்னு தோணுறது. அதாவது விரோதி பக்கத்துல உங்க மனசு சாயந்து போடுது. பக்ஷபாதே நவாரி போகோ துவயாகம் பருஷான் யுக்தா. என்னை பார்த்து இப்படி கடுமையாக பேசினேடே, இதுக்கு என்ன காரணம்? பட்சபாதம், விரோதி பக்கத்தில் இருக்கக்கூடிய பட்சபாதமா, இல்லை என்ன என்ன குறை தட்டணுங்கிறதுக்காக மட்டம் தட்டணுங்கிறதுக்காக இப்படி பேசினேடா? இப்படிதெல்லாம் பேசலையில நீங்கள், இது ஏதோ விருத்தமாக பேசுகிறேன், ஏதோ சேது பந்தனம் பண்ணிவிட்டான்னு பெருமையாக சொல்கிறேன். சேது தற்செயலாக ஏதோ அமைஞ்சு போயிடுச்சு. சேது பக்தோ எதிர்ச்சையா அப்படிங்கிற அதை ரொம்ப கேஷுவலாக டிஸ்மிஸ் பண்ணிவிட்டோம். நான் என்னுடைய சுபாவமே பஜ்ஜேயம் நது நமேயம் அப்படி கசிச்சுட்டு, நான் யாருக்கும் வளைஞ்சு கொடுக்க மாட்டேன், முறிஞ்சாலும் முறிவேன், ரெண்டா முறிஞ்சாலும் முறிவேன், வளைஞ்சு கொடுக்க மாட்டேன். ஏஷமே சகஜோ தோஷா சுவாவகா துரதிக்ரமஹா. இது எனக்கு கூட ரத்தகதமாக இருக்கக்கூடிய சுபாவம், இதை ஒன்றும் மாற்றிக்க முடியாது. இப்படி மாத்தியமான்னு சொன்ன வார்த்தையும் லட்சியம் பண்ணாமல் தாத்தாவை தூக்கி எறிஞ்சு பேசிவிட்டான். நீங்கள் என்னுடைய குணங்களை பார்த்து உங்களுக்கு பொறாமையாக இருக்கப்பட்டிருக்கு, அதனால இப்படி பேசுகிறேன், இல்லை விரோதி பக்கத்தில் ஏதோ கொஞ்சம் பட்சபாதம் இருக்குது அதனால பேசுகிறேன், இப்படியெல்லாம் நான் காரணம் தோணுறது. இதை கேட்டார் மாத்தியமான், இவன்கிட்ட சொல்லி பிரயோஜனம் இல்லை, இவன் பாபத்தாலேயே அழிய போகிறான், இவனோடு சேர்ந்து ராட்சசர்களும் இந்த ராஷ்டிரமும் அழிய போறதேன்னு மனசுல நினைச்சுட்டு போனாராம், தன் இருப்பிடத்துக்கு போனாராம் மால்யவான். ஏதன் மத்தியில் சுவேதம் ராகவே ராகவம் செய்தே நிவிஷ்டம் பிரத்யவேதையின்னு ரெண்டு சர்க்கங்கள்ல ஆரம்பத்துல இந்த ஸ்லோகம் ஐடென்டிக்கலா வருது. ததஸ்தமக்ஷோபியபலம், ராமனுடைய பலம் அது ஒன்றும் க்ஷீணிச்சே போறதில்லை, எவ்வளவு இருக்கு பலம்னு கணக்கு போட முடியல. லங்காதிபதியா இருக்கக்கூடிய ராவணன்ட்ட
சுவேதங்கிற பர்வதத்து மேலே சுவாமி ஏறி அங்கே சைன்யங்களுக்கு எல்லாம் சர்வே பண்ணிட்டு இருக்காருன்னு ஆட்கள் எல்லாம் போய் சொன்னாலாம். ததஸ்தமக்ஷோபியபலம் லங்காதிபதகே சதாக சுவேதே ராகவம் ஷைலே நிவிஷ்டம் பிரத்யவேதையன்னே. சரி நாம் போய் பார்ப்போம் அப்படின்னு ராவணன் இங்கேருந்து கிளம்பி வரான். ராவணனை முத முதல்ல சுவாமி பார்க்குறாள். சுவாமி பக்கத்தில் சுக்ரீவன் இருக்கான். ராவணனை பார்த்த உடனே சுக்ரீவனுக்கு ஒரு வேகம் வந்தது. பாருங்கோ, நீ தானே சீதையை தேடி கொண்டு போனேன், உன்னை சும்மா விட்டு வைக்கிறேனா பாருன்னு ஒரே பாய்ச்சலாக பாஞ்சான். சுக்ரீவனுக்கும் ராவணனுக்கும் மல்யுத்தம். சுக்ரீவன் பெரிய பலசாலி, வாதியை பார்க்குற போது கொஞ்சம் பலம் குறைச்சலாக தோணலாமே தவிர ஜென்ரல் டேர்ம்ஸில் பார்த்தேன்னா ரொம்ப பலசாலி. இத்தனை முறை வாதிட்டு அடி உதைகள்லாம் வாங்கி சர்வே பண்ணிருக்கானே, ஒரு க்ஷணம் பக்கத்தில் சுக்ரீவன் இருந்தால் அடுத்த க்ஷணம் சுக்ரீவனை காணும். எங்கே போயிருக்கான்னு தெரியல. ராவணனோடு யுத்தம் பண்ணிட்டு இருப்பான்னு யாரும் நினைக்கல. அங்கே ஒரு 5 நிமிஷம் யுத்தம் பண்ணால் ஐ ஹவ் மேட் மை ப்ரொட்டஸ்ட், இது போகும், இப்போதைக்கு இது போகும்னு தப்பி வந்துவிட்டான். அதுக்குள்ளே சுவாமி அங்கதாஞ்சு போயிட்ட, சுக்ரீவன் எங்கடா போயிட்ட, ராஜாவா இருக்க குடும்பம் இப்படி திடீர்னு எங்கேயாவது மறைஞ்சு போயிடலாமா? துவயி கிஞ்சித் சமாபன்னே கிங்காரியம் சீதையாமயா சத்ருக்னேன சவீரேன. நீ உனக்கு ஏதாவது ஆயிருந்தா நான் சீதை அடைஞ்சு என்ன பண்ண போறேன், இல்லை நான் உயிர் வாழ்ந்தா என்ன பண்ண போறேன்? லக்ஷ்மணேன சவீரேன ஸ்வசரீரேன வா புனக, லக்ஷ்மணன் பக்கத்தில் வச்சிருந்தா நான் என்ன செய்ய போறேன்? என் சரீரத்தை நான் ரட்சிச்சு தான் என்ன செய்ய போறேன்? நான் என்ன தீர்மானத்துக்கு வந்தேன் தெரியுமா? இங்கே சரீரத்தை விட்டுடலான்னு நினைச்சேன், நல்ல வேளை நீ வந்து சேர்ந்திய இங்க. சுக்ரீவன் சுவாமி அங்கலாஞ்சி போனதை பார்த்து சுக்ரீவன் அப்படியே உருகி போயிட்டான். எனக்காக இவ்வளவு தூரம் அங்கலாஞ்சி போறேடே, நான் என்ன செஞ்சு விட்டேன் உங்களுக்கு? இவ்வளவு தூரம் நீங்க பிரியத்தை வருஷிக்கும்படியா நான் என்ன செஞ்சு விட்டேன்? காட்டிலே கழுகின் வேந்தன் செய்தது காட்டமாட்டேன், நாட்டிலே குகனார் செய்த நன்மையை நயக்க மாட்டேன், கேட்டிலேன் அல்லேன் என்று கண்டும் அக்கிளு என்னாலை மீட்டிலேன், தலைகள் பத்தும் கொணர்ந்திலேன் வெறுங்கை வந்தேன். காட்டில் ஒரு குகன், இந்த ராஜ்யம் உன்னுடைய ராஜ்யத்தை போலராமா? யதாயோத்யா ததேயம் தே ராமகிங்கரவாணி தே, அயோத்தி எப்படியோ அப்படி இந்த ராஜ்யம்னு சொன்னானே ஒரு குகன். அந்த மாதிரி ஒரு உபச்சாரத்துக்கு கூட சொல்ல தெரியலையே எனக்கு. நாட்டில் ஒரு குகன் இப்படி சொன்னான், காட்டில் ஒரு கழுகு ராஜாவாக இருக்கக்கூடிய ஜட்டாயுசு தன் உயிரையே தியாகம் பண்ணார் உங்களுக்காக. நான் அந்த மாதிரி உயிரை கொடுத்தேன்னா உனக்காக தியாகம் பண்ணேன்னா, காட்டிலே கழுகின் வேந்தன் செய்தது காட்ட மாட்டேன், நாட்டிலே குகனார் செய்த நன்மையை நயக்க மாட்டேன். இல்லை ஆஞ்சநேயனை போல சீதையை பற்றி ஏதாவது செய்தி கேட்டு தெரிஞ்சுன்னு வந்தேனா? கேட்டிலேன் அல்லேன் இன்று அக்கண்டும் அக்கிளியின் நாளை மீட்டிலேகேன். சரி சீதை இருக்கக்கூடிய லங்கைக்கு வந்துட்டோமே, சீதையை கிடுகிடுன்னு கொண்டு வந்து உன்னோட உனக்கு முன்னாடி கொண்டு நிறுத்தினேனா? இல்லை ராவணனை வதம் பண்ணி அவனுடைய 10 தலைகளையும் உன் சரணத்தில் அர்ப்பணம் பண்ணேனா? தலைகள் 10 கொணர்ந்திலேன் வெறுங்கை வந்தேன். வெறுங்கையோடு வந்திருக்கக்கூடிய எனக்கு என் மேலே இவ்வளவு பிரியத்தை வருஷிக்கிறீராமா? மேலே யுத்தம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு ஃபைனல் அட்டெம் டு அவாய்ட் வா, சுவாமி அங்கதன தூது அனுப்புறதுன்னு தீர்மானம் பண்ணேன். அங்கத தௌத்தியம்னு இருக்கும் ஒரு பெரிய சர்க்கம் யுத்தகாண்டத்தில். யுத்தகாண்ட சர்க்கங்களாமே பொதுவாகவே பெருசு, பாலகாண்டம் மாதிரி இல்லை. அது மாட்டில் பக்கம் பக்கமாக பக்கம் பக்கமாக நின்றே போகும் சர்க்கம். கிருஷ்ணாவதாரத்தில் சுவாமி தானே தூது போனார், பாண்டவர்களுக்காக தூது போனார். தர்மபுத்தர் ஆஃபர் பண்ண டேர்ம்ஸ் எக்ஸ்ட்ரீம்லி லிபரல், பாதி ராஜ்யம் கொடுக்க முடியலையா 5 நகரங்கள் கொடுக்கட்டும், 5 நகரம் கொடுக்க முடியலையா 5 கிராமங்கள் கொடுக்கட்டும், அதுவும் முடியல 5 வீடு, இந்த வீடும் கூட ஸ்பெசிஃபை பண்ணலை. ஏதாவது இப்படி கீழே கீழே விழக்கூடிய தருணத்தை டிலாபிடேட்டட் கண்டிஷனில் இருக்கக்கூடிய 5 வீடு கொடுத்தா கூட போகிறோம், நாங்கள் ஆளுக்கு ஒரு வீடு தங்கறதுக்கு ஒரு இடம் வேணும் அவ்வளவுதான். பஞ்சனஸ்தா ததீயந்தா கிராமாவா நகராணிவா வசாம சகிதா ஏஷு
மகாச்சனோ பரதானசன்னு. இதை யார் வேணா கன்வே பண்ணியிருக்கலாமே. யார் போனாலும் இந்த மாதிரி லிபரலா ஒரு ஆஃபரை உடனே கண்ணை மூடின்னு கையெழுத்து போட்டு அனுப்பிச்சிருப்பேனே துரியோதனன். பகவான் எதுக்காக போகணும்னு அந்த துரியோதனன் இதுக்கு ஒத்துக்கப்படாது. யுத்தம் எப்படியாவது வரணும், இந்த அசத்துகள் எல்லாரையும் தீர்த்து கட்டணும், துரியோதனுடைய குலத்தை முழுக்க தீர்த்து கட்டணும். ஏன்னா பாகவதோத்தமர்களா இருக்கக்கூடிய பாண்டவர்களுக்கு அபச்சாரம் பண்ணிவிட்டான் துரியோதனன். தனக்கு அபச்சாரம் பண்ணா சுவாமி பொறுத்து பண், பாண்டவாளுக்கு அபச்சாரம் பண்ணிவிட்டாலும் துரியோதன குலாந்தகாய நமஹா அப்படின்னு கிருஷ்ண அஷ்டோத்தரத்துல ஒரு நாமம். இந்த குலத்தை தீர்த்து கட்டுறதுன்னு பகவான் கங்கணம் கட்டிட்டு தானே தூது போனாள். இங்க தன்னிடத்துல நேரடியா அபச்சாரம் பண்ணி தன் பத்னியை கடைசியில் போயிருக்கான் ராவணன். அவனுக்கு சான்ஸுக்கு மேல சான்ஸ், கடைசி விட்டும் ஒரு லாங் ரோப் கொடுப்போமே அப்படின்னு சுவாமி இங்க பிரவர்த்திக்கிறார். அங்கதன தூது அனுப்ப போற. அங்க பாரதத்துல விதிபுத்தூரா ரொம்ப அழகா சொன்னாள். ஒவ்வொருத்தரையா கேட்டுன்னு வந்தாள் சுவாமி தூது கிளம்புறதுக்கு முன்னாடி அங்க போய் என்ன பேசணும், துரியோதனுடைய சதஸ்ல என்ன பேசணும்னு கேட்ட. அப்ப ஒவ்வொருத்தரும் அவாவா அபிப்பிராயத்தை சொல்றாள். எல்லாரும் நீ எது தர்மமோ இது சரியான ஒரு வாக்கோ அதை பேசின்னு விட்டாள். பீமன் அங்க போய் சமாதானம் பண்ணப்படாதுன்னு சொன்னாள். சகதேவன் சொன்னாலும் யார் என்ன சொல்லி என்ன பிரயோஜனம், மூணு விஷயங்கள் நடந்தால்தான் யுத்தம் இல்லாமல் தவிர்க்க முடியும். திரௌபதி தன்னுடைய அவுத்து விட்ட கூந்தலை இந்த யுத்தத்துல தனக்கு அபச்சாரம் பண்ண திருதராஷ்டிரனுடைய புத்திரர்களை எல்லாம் வதம் பண்ணப்புறம்தான் முடிவேன்னு கங்கணம் கட்டிருக்கா, சபதம் பண்ணிருக்கா. அவ கூந்தல் எடுத்து மறுபடியும் முடியாதபடி அவ கூந்தலை யாராவது வெட்டணும். கர்ணன் அர்ஜுனனை வதம் பண்ணிடணும். நீ அங்க போகாதபடி உன்னை யாராவது தடுத்து நிறுத்தணும், உன்னை கட்டி போடணும் கிருஷ்ணா. அப்பதான் இந்த மூணும் நடந்தால்தான் யுத்தம் நடக்காம இருக்கும். நீ பாரதம் அவரில் யாவரையும் நீராக்கி பூபாரம் தீர்க்க புரிந்த புயல் வண்ண கோபாலா போரேரே கோவிந்த நீ அல்ல மாபாரதம கட்டமற்ற கொல் வல்லாரே. நீ யுத்தத்தை ஏற்பாடு பண்ணுங்கிறதுக்காக தான் நீ கங்கணம் கட்டி நீயே கிளம்புற. சுவாமி சிரிச்சுட்டு பாக்கி ரெண்டு விஷயம் இருக்கட்டும், என்ன கட்டி போடுறேன்னு சொன்னியே எப்படி கட்டி போட போறேன்னு கேட்ட. இது வில்லிபுத்தூர்லாம் ரொம்ப வில்லிபுத்தூர்லாம் ரொம்ப அனுபவிச்சிருக்க. சகதேவன் சொன்னானா உடனே பரமாத்மான்னு தெரிஞ்சுட்டு மனசுல பக்தியால கட்டி போட்டு அந்த சகதேவனுக்கு முன்னாடி பகவான் அப்படியே வைகுண்டநாதனா திவ்ய தரிசனம் கொடுத்த வைபவத்தை ரொம்ப அற்புதமான ஒரு பாட்டு. நீ தேவன் என்று நெஞ்சால் தன்னை உணர்ந்து சாதேவன் கண்களிக்கத்தானேயாய் முன்னின்றான் மகாதேவரு கனகப்பூங்கா நிழல் வைகும் மாதேவரும் பூதேவரும் கனகப்பூங்கா நிழல் வைகும் மாதேவரும் தேடிக்கானா மலரடியோ. வேதபித்துகள்லாம் நாலு வேதங்களையும் ஆறு சாஸ்திரங்களையும் நவ வியாகரணங்களையும் கரைச்சி குடிச்சுட்டு ஆயிரக்கணக்கான வருஷங்கள் வாதாசி பர்ணாசிகளாக ஜலமத்தியிலையும் பஞ்சாக்னி மத்தியிலையும் இருந்து கடுமையா தபஸ் பண்ணி எந்த பகவானுடைய திருவடியை கண்டுபிடிக்க முடியாமல் தவிப்பாளோ சரந்தி அலோக விரதம் அவ்ரணம் வனே பூதாத்ம பூதாகா சுகிருதமே கதிகி. கஜேந்திரனுடைய ஸ்துதியில சொன்னாள், எந்த பகவானுடைய திதிர்க்ஷவகாயஸ்ய பதம் சுமங்கலம் விமுக்த சங்காக முனகஸ்து சாதவகா சரந்தி அலோக விரதம் அவ்ரணம் வனே பூதாத்ம பூதாகா சுகிருதமே கதிகி. எந்த பகவானுடைய சரணத்தை தேடி கண்டுபிடிக்க முடியாமல் கையை விரிச்சுன்னு இருக்காளோ சிறந்த வேதவித்துகள் பண்டிதர்கள் முனிவர்கள் தேவர்கள் எல்லாரும் கை விரிக்கிறாளோ அப்பேற்பட்ட பிரபு இந்த சகதேவன் மாத்திரம் கண்டு கழிக்கும்படியா அவனுக்கு முன்னாடி வைகுண்ட கோலத்தில் சாட்சாத் சர்வேஸ்வரனாக சிரஸ்துக்கு மேல் நவரத்னகஜிதமான சுவர்ண கிரீட்டம் விசாலமான வகாட்டம் ஊர்த்வ குன்றம் கருணா கட்டாட்சம் கமனீயமான காத்திரம் கோமலமான வதனம் உன்னதமான நாசிக மந்தஹாசம் மகர குண்டலம் குறுகிய கண்டம் திரண்ட தோள்கள் விஸ்தாரமான வக்ஷஸ்தலம் ஸ்ரீவத்சம் கௌஸ்துபம் வனமாலே முக்தாகாரம் வைஜிகந்திஹாரம் துளசிதாமா மகாலட்சுமி வாசம் சதுர்புஜ சேவை சங்கம் சக்கரம் கதை பத்மம் அஞ்சு விதமான சந்திரங்களால பூசப்பட்ட திருமேனி கார்முகில் வண்ணம் குறுகிய இடுப்பு ரத்ன காஞ்சி ஸ்வர்ண உட்யானம் பட்டு பீதாம்பரம்
காலில் சலஞ்சலங்கி சந்திக்கக்கூடிய திவ்ய நூபுரங்கள், யோகித்யேயமான கங்கா ஜனகமான சர்வாப நிவாரகமான சர்வ சம்பத் பிரதமான முமுட்சு பிரஜமான முக்தானுபாகியமான ஸ்ரீநிகேதனமான மங்கள சரணம் சங்கரேகே சக்கரேகே அங்குஷரேகே வஜ்ரேகே, இப்படி சகதேவனுக்கு மாத்திரம் தனிப்பட்ட முறையில திவ்ய தரிசனமா, நீ தேவன் என்று அறிந்து நெஞ்சால் தனை கட்டும் சாதேவன், கண்களிக்கத்தானேயாய் முன்னின்றான் பூதேவரும் கனக பூங்கா நிழல் வைகும் மகாதேவரும் தேடிக்கண மலரடியோகோ. அப்படி தானே தூது போனதுக்கு காரணமே, ஏதாவது இந்த சமாதானத்துக்கு ஒத்துக்கப்படாத துரியோதனன் யுத்தத்தை என்ஷூர் பண்ணுங்கிறதுக்காக தான் கிருஷ்ணாவதாரத்தை தானே தூது போனான். அதுக்கு நேர் எதிர்ப்பதமா யுத்தத்தை எப்படியாவது தவிர்க்கணும்னு கடைசி மட்டும் பிரயத்னம் பண்ணிருக்க ஆஞ்சநேயர் முதல்ல போனார். இப்ப அங்கதன் தௌத்தியம், நேர் யுத்தம் ஆரம்பிச்சப்பறம் கூட இன்று போய் போருக்கு நாளேவான் அனுப்ப போறான், முதல் நாள் யுத்தத்துல திருப்பி அனுப்ப போற. இப்படி சான்ஸுக்கு மேல சான்ஸா கொடுத்தாலே அதே பிரபுதானே, ராமாவதாரம் பண்ண நாராயணன் வேறையா, கிருஷ்ணாவதாரம் பண்ண பிரபு வேறையா, ஒரே பிரபுதானே, ரெண்டு அவதாரங்கள்லையும் டைமெட்ரிக்கலி ஆப்போசிட் வியூ பாயிண்ட்ஸ் அப்படின்னு கேட்டா இதுதான் சூக்ஷ்மம். தனக்கு நேரடியா அபச்சாரம் பண்ணிவிட்டான் ராவணன், தன் பத்னியை கடத்திட்டு போயிட்டான், அதனால போனா போது அவனுக்கு ரொம்ப லாங் ரோப் கொடுத்த, தன் பக்தர்களா இருக்கக்கூடிய பாண்டவாளுக்கு துரோகம் பண்ணான் துரியோதனன், அவனையும் அவன் குலத்தை முழுக்க அழிக்கணும்னு கங்கணம் கட்டி நுட்டாள் சுவாமி. இத தியாகர்வாள் ரொம்ப அழகா ஒரு கீர்த்தனையில, நீ இழுத்த உடனே தண்டத்தை கையாளல, சாமம் தானம் பேதம் இந்த மூணு உபாயங்களையும் கையாண்டு, இது பிரயோஜனம் இல்லைங்கிறதுதான் தண்டத்தை கையாண்ட, சரச சாமதான பேத தண்ட சதுரா. ரொம்ப அழகு, நம்ம சங்கீதத்தை கச்சேரியா கேட்கிற போது இந்த சாகித்யத்தை பத்தி விசாரம் பண்ணுறதுக்கு பிரமேயம் வரதில்லை, சாகித்யத்தையும் சேர்த்து பார்த்துட்டா பாவம் ரொம்ப மிகுந்து போயிடும். நீ ரொம்ப ரசமா கையாண்டேங்கிற, அப்படி கையாளத்த ரொம்ப நிபுணனா இருக்கக்கூடியவன் சதுரா, ரொம்ப கெட்டிக்காரன் அப்படிங்கிற, சரச சாமதான பேத தண்ட சதுரா. அங்கதனன் தூது அனுப்பினாள். அங்கதன் என்ன பண்ணா, அண்ணா ஆஞ்சநேயர் ஏற்கனவே பேர்க்க, வி மஸ்ட் ஃபாலோ இன் இட்ஸ் ஃபுட் ஸ்டெப்ஸ். அவர் என்ன பண்ணார், பிரதான துவாரம் வழியா உள்ள நுழையல, அதன் அங்கேருந்து மதில் மேல ஏறி கொல்ல வழியா தான் உள்ள நுழைஞ்சார். இவரும் ஒரு பெரிய ஒரு ஒரு பில்டிங் மேல அப்படியே ஒரே பாய்ச்சலா பாஞ்சு விட்டார் அங்கதன். அந்த பில்டிங் நடுவில் ஒரு புகை போக்கி ஒரு சிம்னி இருக்கு, அந்த சிம்னி வழியா எட்டி பார்த்தா, இந்த அங்கத தௌத்தியம் ராமாயணத்தை டைரக்டா வால்மீகி சொன்னதை விட நாடகத்துல ரொம்ப அற்புதமா டிராமேட்டிக்கா அனுபவிச்சிருக்கான். அங்க சிம்னி வழியா எட்டி பார்த்தா ஒரு கவுன்சில் ஃபார் நடந்திருக்கு, 1000 ராட்சசால வச்சுட்டு மந்திராலோசனை பண்ணிட்டு இருக்கான் ராவணன். சரியான இடத்துக்கு தான் வந்திருக்கோம், என்ன பண்ண, முதல்ல வாழை மாத்திரம் நுழைப்போம்னு வாழை மாத்திரம் நுழைச்சோம் அந்த புகைபோக்கி வழியா. வாதுனா அது சாதாரணமான வாது இல்லை, அது திருவாரூர் தேர்வடத்தை போல பண்மடங்கு அதிகமாக இருக்கு. அப்படியே அந்த வாதை பார்த்த உடனே 1000 ராட்சசார்கள்ல 990 பேர் டே வாதுனா எடுத்தான் ஓட்டம். ஏன்னா ஆஞ்சநேயர் வந்ததுலேருந்து வால் வானரம் இந்த சப்தங்கள் எதை கேட்டாலும் ஒரே பயமா இருக்கு. ஏன்னா வானரம் தான் வந்து கொடுத்து ஒரே அடியா கண்ணில் விர கொடுத்து ஆட்டி கொடுத்தனா, அந்த வால் அக்னியை வச்சா கூட லங்கை முழுக்க எரிச்சுட்டு போயிடுச்சே, இது தன்வினை தன்னசுலும் அப்படின்னு சொன்ன மாதிரி திருப்பி இவாளுக்கே பாதிப்பை கொடுக்க முடியாது பண்ணிட்டு போயிட்டாரு. வால் தான் 990 பேர் ஓடி போயிட்டான், 10 பேர் மிச்சம். முள்ள சரீரத்தை கீழே இறக்கிற இந்த ராவணனுக்கு முகத்தை காட்டுண்டு இறங்க வேண்டாம், அவ்வளவு கௌரவம் அவனுக்கு வேண்டாம். தேவமார்க்கஞ்ச தரிசிதாக வால்மீகி சொல்வர், பின்புறத்தை காட்டுண்டு இருந்தாருங்கிறதுக்கு தேவமார்க்கஞ்ச தரிசிதாக. முள்ள கீழே இறங்குற பின்புறத்தை காட்டிட்டு, டேய் வானரம்னா மீதி இருக்கக்கூடிய 10 பேரும் ஓடி போயிட்டான், ராவணன் தனியா இருக்கான் ஈஸ்ட் லெப்டலும், இவன் லங்கேஸ்வரன் ஓட முடியாது, அப்படி தொப்புன்னு குதிச்சுட்டு திரும்பி ரைட் அபவுட் டேர்ன் பண்ணி ராவணனை ஃபேஸ் பண்றார் அங்கதான். இப்ப வேற யாரும் மிதியணும், தானே தான் கேள்வி கேட்டாகணும், தானே தான் சமாளிச்சாகணும். குரங்கே நீ யாருன்னு கேட்டானா ராவணன், கஸ்துவம் வானர, இது நாடகத்தில் இருக்கக்கூடிய ஸ்லோகம், கஸ்துவம் வானர அப்படின்னு கேட்டா, அந்த நான் எல்லாருக்கும் தெரியறதுக்காக ஸ்லோகத்தை அப்படியே சொல்லியிருக்கேன், ராவன் அப்படி சொல்லல, வானரத்தை பார்த்த உடனே அப்படியே
நடுக்கம் திக்கிறது வாய். கஸ்துவங்கோபாபானர ராமராஜ பவனே லேகார்த்த நிர்வாகா. இவர் பார்த்தார் பயப்படுறான்னு தெரிஞ்சு போயிடுத்து, அந்த பயத்தை யூஸ் பண்ணிக்கணும்னு நினைச்சார் ரங்கநாதன். ராமருக்கு வனவாசம் முடிஞ்சு திரும்பி ராஜ்யத்தில் போய் சேரப்போகிறார். ராஜாவா பட்டாபிஷேகம் நடக்க போகிறது, அதுக்காக நிறைய ரெக்ரூட்மெண்ட்லாம் பண்ணிட்டு இருக்கார். அந்த காலத்தில் ஒரு ரெண்டு தலைமுறை முன்னாடி கொஞ்சம் வயசான வாழ்க்கை ஞாபகம் இருக்கும். லோக்கலாக இருக்கக்கூடிய தபால், இப்போ தான் எல்லாம் இமெயில் நினச்சா உடனே ஒரு ப்ரெஸ் ஆஃப் பட்டன் ஆர் மவுஸ் அனுப்பிச்சுடலாம். அந்த காலத்தில் அப்படி கிடையாது, லெட்டர் டைப் பண்ணி அனுப்பிச்சி ஆகணும். இதை லோக்கலாக இருக்கிற வாழ்க்கை அன்றைக்கி ஏதோ எட்டனா இருக்கும் போஸ்டேஜ் இருக்கும், அந்த எட்டனா போஸ்டேஜ் வேண்டாம் ஒரு 100 பேர் கொடுக்கணும், 50 ரூபா ஆகிடும். அதனால் ஒரு டெய்லி மஸ்டர் ஒன்று இருக்கும், ஒரு ஒரு ரெஜிஸ்டர் இருக்கும், அந்த ரெஜிஸ்டர் எடுத்துட்டு இந்த தபால் லோக்கல் தபால் எடுத்துட்டு சைக்கிளில் ஒரு ஆள் அவன் ஒரு கிளாஸ் 4 மெசஞ்சர் ஒருத்தன் இருப்பான், அந்தந்த இடத்துல கொடுத்துட்டு அந்தந்த ஆஃபீஸ்லேருந்து ஒரு அக்னாலஜ்மெண்ட் கையிட்டு வாங்கிட்டு வரணும் இந்த ரெஜிஸ்டரில். இதுதான் அவனுக்கு வேலை. அவன் வந்து தபாலை அவன் ஒன்றும் தபால் க்ளோஸ் கூட பண்ண முடியாது, க்ளோஸ் பண்ண தபாலை டெலிவர் பண்ண வேண்டியதுதான் அவனுடைய வேலை. அந்த மாதிரி தபால் டெலிவர் பண்ணக்கூடிய கிளாஸ் 4 மெசஞ்சர் குரூப்பில் ஜூனியர் மோஸ்டாக சமீபத்தில் ரெக்ரூட் ஆனவன் தான் ராமருடைய ராஜ்யத்தில் நாரங்கத. ராமராஜ பவனே லேகார்த்த நிர்வாக யாத குத்திர புராகத சகனுமானு நிர்தக்த லங்கா புரா. அப்படியா ஹனுமான் எப்படி இருக்கார், எங்கே இருக்கார் அப்படின்னு கேட்டான். ஆஞ்சநேயனை பற்றி தான் கவலை ராவணனுக்கு. இது தவள தன்வாயால் கட்டுதுன்னு சொல்கிற மாதிரி ஹனுமான் எப்படி இருக்கார் எங்கே இருக்கார்னு கேட்டால் போகிறாதோ, லங்கையை முழுக்க எரிச்சுட்டு போச்சே ஒரு குரங்கு, அந்த குரங்கு எங்கே எங்கே யாத குத்திர புராகத ஹனுமானு புரகா. அந்த குரங்கா, அந்த தரித்திர குரங்கை பற்றி இப்போ என்னையா பேச்சு வேண்டியிருக்கு. யாரோ இந்திரஜித் தான் ராவனுடைய பிள்ளையாம், வால் அக்னியை வச்சுட்டானா, அந்த வால் இல்லாமல் வந்து சேர்ந்தது. நாங்கள்லாம் பார்த்தோம், ஏண்டா உனக்கு வெக்கம்மானம் சூடு சொல்கிற ஒன்றும் இல்லையா, யாத்துவனா அடி வாங்கிறதா, வாலை பறி கொடுத்துட்டு வந்திருக்கே, வால் இல்லாத வாங்கிறதுக்கு என்ன கௌரவம்னு ஆளுக்குனால தர்மடி சாத்தினோம். வெக்கம் தாங்க முடியாமல், முகத்தை காட்ட முடியாமல் எங்கேயோ கடம்பி போயெடுத்து அந்த வானுறோம், எங்கே இருக்குன்னு பிரசன்ட் வேற போட்ஸ் நாட்டணும். பத்தோ ராட்சசூனு நேதி கபிபிகி சந்தாடிதோ பத்சிதா சௌரிடாத்த பராபவா வனமிருகா குத்ரே தினஜாயதே. எங்கே இருக்குன்னு தெரியாது, குத்ரே தினஜாயதே. ஆடி போயிட்டான் ராவணன். ரீசெண்டாக ஜூனியர் மோஸ்டாக கிளாஸ் 4ல சேர்ந்துருக்கக்கூடிய ஒரு தபால் டெலிவர் பண்ணக்கூடிய ஒரு மெசஞ்சர் பாய் ஆஞ்சநேயனை பற்றி இவ்வளவு அலட்சியமாக பேசுகிறாருன்னா, இந்த வானவங்கள்லாம் ஒன்றுக்கு மேலே ஒன்றா இருக்கும் போல் இருக்கே, தான் யாருங்கிறத அறிமுகப்படுத்திட்டு ராமஸ்ய அக்ளிஷ்ட கர்மணாங்க, நான் ராமனுடைய தூதனாக வந்திருக்கேன், தப்பு காரியமே பண்ணாத ராமனுக்கு தூதனாக வந்திருக்கேன். வாதிய வதம் பண்ணிருக்காளோன்னு சுவாமி, வாதியுடைய நேர்புள்ள அங்கதான். ராவணன்ட்ட போய் பேசுகிற போது தன் மனசில் இன்னர்மோஸ்ட் ரிசஸஸ் ஆஃப் தி ஹார்ட், அதில் இருக்கக்கூடிய எண்ணத்தை பிரகடனம் பண்ணலாமோ, எங்கள் அப்பா வதம் பண்ணிவிட்டார் ராமன் அப்படின்னு சொல்லலாமோ, அதை சொல்லலை. அதை ராமன் தப்பே பண்ணாத ராமனுக்கு தூதன், அதாவது வாதிய வதம் பண்ணது நியாயம்னு ஹார்ட் ஆஃப் ஹார்ட்ஸில் அங்கதனுக்கும் தெரியறது. ராவணன்ட்ட போய் சொல்கிற போது தப்பே பண்ணாத ராமனுடைய தூதனாக வந்திருக்கேன், சீதையை திருப்பி கொடுத்துருங்கோ இல்லைன்னா யுத்தம் அனாவசியமாக உங்களுக்கு பெரிய நஷ்டம் ஏற்படும். ராவணன் ஒன்றும் இதை கேட்டுக்கக்கூடிய ஒரு மனோபாவத்தை இல்லை. திரும்பி வந்தார் அங்கதன், வேற வழி இல்லை, யுத்தத்தை தவிர வேறு வழி கிடையாது தீர்மானமாக தெரியறது. மேலே உடனே யுத்தத்துக்கு ஏற்பாடெல்லாம் பண்ணிவிட்டார். அதில் நிஷா யுத்தம், இதெல்லாம் தனித்தனியாக ஒரு சர்க்கம். நிஷா யுத்தம்னா ராத்திரியில் பண்ணக்கூடிய யுத்தம், சாதாரணமாக ராத்திரியில் யுத்தம் பண்ண மாட்டா, சூரிய உதயத்திலேருந்து சூரிய அஸ்தமன பரியம் தான் அந்த யுத்தத்துக்கு காலம். ஆனால் அதுக்கு விதிவிலக்காக இருக்கிற போது நிஷா யுத்தம் தனியாக சொல்கிறார், துவந்த யுத்தம்னு தனியாக ஒரு ஒரு சர்க்கம் சொல்கிறார். ஒருத்தருக்கு ஒருத்தர் இண்டிவிஜுவல் ஹேண்ட் டு ஹேண்ட் காம்பேட் துவந்த யுத்தம், நிஷா யுத்தம். அப்படி யுத்தம் நடக்கிற போது வான்ராள்லாம் ஒரே உற்சாகத்தோடு கர்ஜிக்கிறாள், ராமனுக்கு ஜெயம், லக்ஷ்மணனுக்கு ஜெயம்,
ராமனுடைய ரக்ஷேர க்ஷேமத்தடைஞ்சிருக்கக்கூடிய சுக்ரீவன் ஜெகத்தோடு பிரகாசிக்கிறாள். ஜெகத்யதிபலோ ராமஹ லக்ஷ்மணஸ்ச மகாபலஹ ராஜா ஜயதி சுக்ரீவஹ ராகவேணாபிபாலிதஹ. இது சுந்தரகாண்டத்திலையும் இருக்கு, இங்க யுத்தகாண்டத்திலையும் இருக்கு. வெரி ஹாப்பி கோயின்சிடன்ஸ் என்னன்னாக்க, சுந்தரகாண்டத்திலையும் 42 ஆசை இருக்கும், யுத்தகாண்டத்திலையும் 42 ஆசை இருக்கும். ஜெய இந்த ஒரு ஸ்லோகம் மாத்தம்தான், மீதி 3 ஸ்லோகங்கள் கிடையாது. இந்த ஒரு ஸ்லோகம் மாத்தம் சுந்தரகாண்டத்தில் இருக்கிறது. அப்படியே இதுவும் 42 ஆசர்க்கத்தில் இருக்கு. ஜெயத்யதிபதோ ராமஹா லக்ஷ்மணஸ்ச மகாபலஹா ராஜா ஜெயதி சுக்ரீவஹா ராகவேணாபிபாதிதா. கர்ஜிக்கிறாள் வானராள்லாம். இந்த வானர சைன்யம் ராட்சச சைன்யத்துக்கு கடுமையாக யுத்தம் நடக்கிற பொழுது இந்திரஜித் அங்கேன்னு வந்தால் நாகபாஷத்தை பிரயோகம் பண்ணிவிட்டார். நாகபாஷத்தால் எல்லாரும் அப்படியே வானராள் வானராள் பக்கத்தில் இருக்கிறவா எல்லாரும் மெய்மறந்து மயங்கி விழுந்தவா பல பேர், உயிரிழக்கிற மாதிரி இருக்கக்கூடுவா சில பேர். சுவாமியும் லக்ஷ்மணும் அது மாதிரி மயங்கி விழுந்திருக்கார். அந்த சமயத்தில் சுக்ரீவன் கொஞ்சம் பிரஜையோடு இருக்கான். சுவாமிக்கு இப்படி ஒரு ஆபத்து வந்துவிட்டேன்னு சுக்ரீவனுக்கு ரொம்ப வருத்தம். கண்ணில் கண்ணீர் வந்து விடுத்து சுக்ரீவனுக்கு. விபீஷண சுவாமி ராட்சசாளுடைய நெடுமிச்சுவெல்லாம் அவருக்கு தெரியும். அதனால அவர் போய் மாட்டிக்க மாட்டார். இல்லை அங்கேருந்து விபீஷணன் வந்த சுக்ரீவன் வருத்தப்படுறத பார்த்தார். சுக்ரீவனுடைய கண்ணை தன் கையால் அப்படி ஈரமாக இருக்கக்கூடிய கையால் தொடச்சி விட்டாராம். சுக்ரீவஸ்ய சுபே நேத்ரே பிரமமார்ஜ விபீஷணஹ. அதுக்கு முந்தின ஸ்லோகம் ரொம்ப ரசம். சத்ய தர்மாபிரக்தானாம் நாஹஸ்தி மிருத்யு கிருதம் பயஹு. சத்தியத்திலையும் தர்மத்திலையும் யார் நிஷ்டாளா இருக்காளோ அவளுக்கு மிருத்யுவால ஏற்படக்கூடிய பயம் கிடையாது, மிருத்யு கிடையாதுன்னு சொல்லலை. இது மாதிரி ரத்னமான ஸ்லோகங்கள் நிறைய இருக்கு யுத்தகாண்டத்தில். சாதாரணமாக நவாகமாக 9 நாளில் ஒரே நாளில் யுத்தத்தை எல்லாத்தையும் சொல்லி பட்டாபிஷேகம் சொல்லும்போது இதெல்லாம் பார்க்கறதுக்கு அவகாசம் இருக்குமா இருக்காதா தெரியாது. அதனால தான் ரொம்ப அவசரமாக வேண்டாம், கொஞ்சம் நிதானமாக எடுத்து சொல்லின்றிருக்கு. இந்த ரத்னமாட்டமாக ஸ்லோகங்கள் எத்தனை இருக்கு. இது மாதிரி சத்தியத்தையும் தர்மத்தையும் ஒரே உடும்பு பிடிக்கா பிடிச்சுட்டு இருக்கக்கூடியவர்களுக்கு மிருத்யு கிடையாதுன்னு சொல்ல, மிருத்யு எல்லாருக்கும் உண்டு. பாப்பியாக இருந்தாலும் ஞானியாக இருந்தாலும் மிருத்யு எல்லாருக்கும் உண்டு. ஆனால் பாபி நடுங்குவன், மிருத்யுவை கண்டா மிருத்யுவை நினைச்சா பயப்படுவன். மகான்களா இருக்கிறவா வரவேற்பா மிருத்யுவை. இந்த சரீரமா இருக்கக்கூடிய ஜெயிலுக்குள்ள உட்கார்ந்து இருக்கு ஆத்மா. ஜெயிலேருந்து உனக்கு விடுதலைன்னு சொன்னாக்க, பாண்டா சார் நான் இங்கேயே 10 வருஷமா இருந்துட்டேன், நீங்களும் ஜெயில் சூப்பரண்டா இருந்திருக்கேன், எங்கிட்ட ரொம்ப பிரியமா இருந்திருக்கேன், நான் இங்கேயே இருக்கேன்னு சொல்லுவேன், நான் கைதியா இருக்க கொடுக்கணும் அப்படி சொல்லுவேனா. அந்த மாதிரி விமோச்சனம் தான் இந்த ஆத்மாவுக்கு சரீர பந்தத்திலேருந்து விமோச்சனம் தான். இத பகவத்பாதால் சொல்லியிருக்காள். இது பிராண பிரயாணோத்சவே அப்படின்னா, உயிரை விட்டு உயிர் சரீரத்தை விட்டு பிரிகிறது ஒரு பெரிய ஒரு உற்சவம் அப்படின்ட்டார். அதுதான் மகான் சிவன் சாரும் டெத் இஸ் ஆல்வேஸ் எ டெலிவரன்ஸ் எழுதியிருக்கேன். பெஸ்ட் பிளெஸிங்னு சொன்னால் இதுதான். சரீரத்தை விட்டு உயிர் பிரிகிறது ஒரு ஜென்மாவுடைய பிராரப்தம் முடிஞ்சு போயிடுச்சு அப்படின்னு தானே அர்த்தம். டெத் இஸ் ஆல்வேஸ் எ டெலிவரன்ஸ். இதை நம்மால் அவ்வளோ சுலபத்தில் புரிஞ்சிக்க முடியல. மாயை வந்து மனசை மறைக்கிறது. ஆனால் ஒரு சின்னதாக ஒரு எக்ஸ்பிளனேஷன் சொல்கிறதுக்கு பிரயத்னம் பண்ணுறேன். கோடிக்கணக்கான ஜென்மாக்கள் ஒவ்வொரு ஜீவனும் எடுக்க வேண்டியிருக்கு. கடைசியில் பிரம்மத்தோட பிரம்மமாக கலந்து மறுபடியும் ஜென்மா இல்லாத ஒரு நிலை அடையிறதுக்கு முன்னாடி பிரம்மாவுடைய சிருஷ்டியில் இருக்கக்கூடிய லட்சக்கணக்கான ஜீவராசிகள் அத்தனை ஜீவராசிகளுடைய ஜென்மாவையும் எடுத்தாகணும். இடையிடையே நடுவில் பல ஜென்மாக்களுக்கு நடுவில் ஒரு முறை மனுஷ ஜென்மாவையும் கொடுக்குறான்னு சுவாமி. ஒன்னையே நீ உயர்த்திக்கிறதுக்கு ஒரு சான்ஸ் கொடுக்குறான் மனுஷ ஜென்மா. ரொம்ப பேர் மனுஷ ஜென்மா இருக்காதுன்னா பணத்தால உயரத்துக்காக நினைச்சுருக்கா. பணத்தால உயரத்துக்காக இல்லை, பணத்தால உயரத்துக்காக மனுஷ ஜென்மா இருந்தா பகவான் ஏதாவது ஒரு ப்ரொவிஷன் பண்ணியிருக்கணுமே. நீ சம்பாதிக்கக்கூடிய சொத்துலேருந்து அட்லீஸ்ட் ஒரு போர்ஷனையாவது 100 ஜென்மாவுக்கு 100 லோகத்துக்கு எடுத்துன்னு போறதுக்கு ஒரு வழி வகுத்திருக்கணுமே. அப்படி இல்லையே, ஒரு காதருந்த ஊசியும் வாராதுகான் கடவுளிக்க. ஊசி தயார் பண்ணக்கூடிய அந்த ஃபேக்டரியில் பார்த்தீங்கன்னா ஊசியில் தொலை போடுறதுக்கு ஏதோ ஒரு மிஷின் வச்சுருக்கான். ஒரே ஒரு ஊசி லட்சக்கணக்கான ஊசி தினம் தயார் பண்ணுறான். அந்த ஒரே ஒரு
ஊசியானது தொலை போட விட்டு போயிடுச்சு. யாரோ ஒரு ஷாப் ஃப்ளோர் ஒர்க்கர் அன்னைக்கு ஷூ போட்டுக்காம செருப்பு போட்டு போயிருக்காரு ஆஃபீஸுக்கு. அந்த செருப்பு போட்டுனதுனால சைடு ஃப்ளாங்கானது எக்ஸ்போஸ்டாக இருக்குது, கீழே கிடக்கிறது யாரும் கவனிக்கலை. குவாலிட்டி கண்ட்ரோல்லையும் விட்டு போயிடுச்சு கவனிக்கிறதுக்கு. இந்த காதில் இருந்த ஊசி கீழே இருக்குது, அது போய் தோலை தைச்சு விடுச்சு. துணியை தைக்கிறதுக்கு உபகாரத்துக்கு பிரயோஜனம் இல்லை, ஏன்னா இந்த துவாரம் இருந்தால் தானே நூலை கோக்க முடியும், துணியை தைக்க முடியும். துணியை தைக்கிறதுக்கு உதவாத காது இருந்த ஊசியும் தோலை மாத்திரம் தைக்கிறதுக்கு குத்துறதுக்கு காரணமாக இருக்குது. உபகாரத்துக்கு பிரயோஜனப்படாது, அபகாரத்துக்கு மாத்திரம் பிரயோஜனப்படுறது. அந்த காதிருந்த ஊசி கூட கடைசி ஆற்றுல வராதே அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார். ஆனால் ரொம்பவே நாம் எல்லாரும் ரொம்பவே இல்லை, ஆல்மோஸ்ட் என்டையர் ஹியூமனிட்டி அம்பாளுடைய மாய இந்த பணத்திலையும் பதவியிலையும் சிக்கின் இருக்கு. இதை எடுத்துகிட்டு போகிறதுக்கு பகவான் ஒன்றும் வழி வைக்கலை, அது பெரிய கருணை, அதை தெரிஞ்சுக்கணும். அப்படி எடுத்துகிட்டு போகிறதுக்கு ஏதாவது ஒரு ப்ரொவிஷன் பகவான் வச்சுருந்தான்னு வச்சுக்கோ, 100% ரிப்பேட்ரியேஷன் பண்ணால் 50% ரிப்பேட்ரியேஷன் அலவுடு. அப்படின்னா 1 கோடி ரூபா சம்பாதிச்சிருக்காரு, 50 லட்சம் இன்னொரு ஜென்மாவுக்கு இன்னொரு லோகத்துக்கு எடுத்துகிட்டு போகலான்னா பிள்ளையோ பொண்ணோ விட்டுடுவாடா? இப்போ 1 கோடி ரூபா வரப்போகுதுன்னு தெரிஞ்சப்பறம் கூட 1 கோடி ரூபா மாத்திரம் வேணும், அப்பா வச்சுக்க வேண்டாம், அம்மா வச்சுக்க வேண்டாம், கடைசி காலத்தில் எங்கேயாவது ஓல்டேஜில் ஹோமில் விட்டுடலாம்னு நினைக்கிறான். அப்படி இருக்கக்கூடிய உலகத்தில் அப்பா சொத்துல பாதி எடுத்துன்னு போகிறாருன்னு நினைச்சா சும்மா இருக்குமா? குழந்தைகள் தான் சும்மா இருக்குமா? பகவான் இருந்தால்தான் இன்ஃபினிட் மர்சியில் என்ன பண்ணிருக்க, மூணே மூணு ஆப்ஷன் தான். நீ சம்பாதிக்கக்கூடிய பணத்தை ஒன்றும் நீ அனுபவிக்கலாம், இல்லை தானம் பண்ணலாம், ஏதாவது குழந்தைகளுக்கு விட்டுட்டு போகலாம். இந்த மூணை தவிர 4வது ஒன்று கிடையாது. இதை குழந்தைகளுக்கு விட்டுட்டு போகலாங்கிறத தனியாக ஒரு ஆப்ஷனாக சொல்லாமல், ஏன்னா எப்படி இருந்தாலும் போகப்படுது. உன் காலத்துக்கு அப்புறம் இந்து சக்சஷன் ஆக்ட்னு ஒன்று இருக்குது, தானாக அந்த கிளாஸ் ஒன் ஹேர்ஸுக்கு போய் சேரப்போகுது. பர்தகிரி நீதி சக்கரத்தில் சொன்னால், தானம் போகஸ்ச நாசஸ்ச திஸ்ரகா கதையகா பவந்தி வித்தஸ்ய யோன ததாதின புங்கே திருத்தீயாகத்தில் பவதி தஸ்ய வித்தஸ்ய. ரொம்ப அழகான ஒரு ஸ்லோகம் இது. தானம் பண்ணலாம், இல்லை நீ அனுபவிக்கலாம், போகத்தை அனுபவிக்கலாம். 3வது நாசம், சின்ன பின்னமாக அழிஞ்சு போயிடும். எவன் ஒருத்தன் தானும் அனுபவிக்காமல் புறத்து யாருக்கும் நல்ல காரியத்துக்கும் கொடுக்காமல் இருக்கானோ அவனுடைய திரவியம் முழுக்க அழிஞ்சு போயிடுங்கிறத ரொம்ப அழகாக ஒரு ஸ்லோகத்தில் சொல்லியிருக்க. அதனால் பணத்தால் உயரத்துக்காக மனுஷ ஜென்மா வரலேங்கிறத முக்கியமாக தெரிஞ்சுக்கணும். குணத்தால் உயரத்துக்காக தான் இந்த மனுஷ ஜென்மாவை கொடுத்துருக்கார். மிருகங்களுக்கு இந்த வாய்ப்பு கிடையாது. மிருக ஜென்மாவில் சுகத்தையும் துக்கத்தையும் அனுபவிக்கலாம். அந்த ஒரு நாய்க்கு நீங்கள் ரொட்டியை கொடுத்தீங்கன்னா அதனும் அந்த டயத்துக்கு வாராட்டின்னு வந்துருக்கும், ஆகாரம் கிடைக்கும்னு நினச்சிருந்து. ஒரு கல்லை வீசி எறிஞ்சால் அதுக்கும் மதிக்கும். ஒன்றும் உன்னை தாக்கிறதுக்காக வரலாம், குறைச்சின்னு வரலாம், இல்லை தன்னை விட பெரிய மிருகம் அப்படின்னு நினச்சா இது பயந்துட்டு ஓடலாம். மொத்தத்தில் சுகதுக்க அனுபவங்கிறது மிருகங்களுக்கு மனுஷர்களுக்கு எல்லாருக்கும் ஒரே பாதை உண்டு. ஆனால் இந்த சுகதுக்கத்தை கடந்து போகிறது எப்படி அப்படிங்கிறது மனுஷனுக்கு மாத்திரம்தான் இந்த ப்ரிவிலேஜ் கொடுத்துருக்கார் சுவாமி. ஹவு டு கம் அவுட் ஆஃப் தி சைக்கிள் ஆஃப் சம்சாரா அப்படிங்கிறது மனுஷனுக்கு மாத்திரம்தான் கொடுத்துருக்கார். அதனால குணங்கள்ல நீ கோபத்தை கண்ட்ரோல் பண்ணுறதுலையோ ஆசை அடக்கிறதுலையோ எந்த அளவுக்கு இந்த ஜென்மாவில் நீ முன்னேறி இருக்கியோ அந்த லெவல்லேருந்து லேட்ரல் என்ட்ரி அடுத்த ஜென்மாவில் டேக் ஆஃப் பண்ணலாம். இது குடும்பங்களில் பார்த்தா தெரியும். ஒரே கர்ப்பத்திலேருந்து பிறக்கக்கூடிய குழந்தைகள், ஒருத்தன் முன்கோபியாக இருக்கான், ஒருத்தன் சாந்தமாக இருக்கான், ஒருத்தன் மக்கா இருக்கான், ஒருத்தன் மகா புத்திமானாக இருக்கான், ஒருத்தன் பொறுமையாக இருக்கான், ஒரே அவசர குடுக்கியாக இருக்கான் ஒருத்தன். இதெல்லாம் ஏன் இந்த வித்தியாசங்கள்லாம் இருக்குது? ஒரே ரத்தத்துக்கு தானே பிறந்திருக்கா, ஒரே கர்ப்பத்திலேருந்து தானே பிறந்திருக்கா? அப்படின்னா பூர்வ ஜென்மாவிலேருந்து அந்தந்த ஜீவன் கொண்டு வந்திருக்கக்கூடிய வாசனை அதான். அதனால் மனுஷ ஜென்மாவானது தன்னை கோடிக்கணக்கான ஜென்மாக்கள்கிட்ட நெடுவதை அங்கங்கே மனுஷ ஜென்மாவை தன்னை உயர்த்திக்கிறதுக்காக பகவான் கொடுக்குறார். இப்படி கோடிக்கணக்கான ஜென்மாக்கள் ஒவ்வொரு ஜீவனும் எடுக்கணும் பகவான்கிட்ட போய் சேர்றதுக்கு முன்னாடின்னு சொல்கிற போது ஒரு ஜென்மா சீக்கிரமாக முடிஞ்சு போயிடுச்சு. இவன் 80 வயசு 85 வயசு அதுவும் ஆவரேஜ் லைஃப் எக்ஸ்பெக்டன்சின்னு சொன்னால் மொத்தம் 55 வயசுலையோ 60 வயசுலையோ பீக்கில் இருக்கிறது போயிட்டான். உலகத்தில் எல்லாரும் வருத்தப்படுறா, இப்படி போயிட்டாரு, 120-30 வருஷம் தாராளமாக இருந்திருக்கலாமே அப்படின்னு உலகத்தில் சாதாரணமாக எல்லாரும் அப்படி தான் புலம்புவா. தனக்கு ரொம்ப தெரிஞ்சவா யாராவது இப்படி அகாலத்தில் போயிட்டா புலம்புவா. ஆனால் ஒரு வேற ஒரு பர்ஸ்பெக்டிவ்லேருந்து இதை பார்க்கணும். ஒரு தலைமுறை முன்னாடி
ஸ்கூலில் ரொம்ப கெட்டிக்கார குழந்தையாக இருந்தால் டபுள் ப்ரமோஷன் கொடுப்பாள். ஒன்றாம் கிளாஸ்லேருந்து மூணாம் கிளாஸ் ரெண்டாம் கிளாஸ்லேருந்து நாலாம் கிளாஸ் சின்ன கிளாஸில் தான் கொடுப்பா. பத்தாம் கிளாஸ்லேருந்து பன்னெண்டாம் கிளாஸ்லாம் கொடுக்க மாட்டா, சின்ன கிளாஸில் தான் அது மாதிரி கொடுப்பா. அந்த மாதிரி டபுள் ப்ரமோஷன் வாங்கின குழந்தையுடைய அப்பா அம்மாவுக்கு எவ்வளோ பெருமையாக இருக்கும். யாராவது எந்த அப்பா அம்மாவாவது வருத்தப்பட்டாலும் எங்கேயாவது உலகத்தில் உண்டா, என் குழந்தை ரெண்டாம் கிளாஸே படிக்க முடியல, என் குழந்தை மூணாம் கிளாஸே படிக்க முடியலன்னு வருத்தப்பட்டாலும் எங்கேயாவது உண்டோ? டபுள் ப்ரமோஷனுங்கிறது ஒரு அக்சலரேட்டட் ப்ராக்ரஸ் தானே. அந்த மாதிரி நீ உன்னுடைய ஆவரேஜ் லைஃப் எக்ஸ்பெக்டன்சியை விட 20 வருஷம் முன்னாடி 30 வருஷம் முன்னாடி பகவான் அழைச்சு விட்டார்னு சொன்னால், இட் மீன்ஸ் தட் யுவர் ப்ராக்ரெஷன் டுவர்ட்ஸ் காட் ஹாஸ் பீன் ஃபாஸ்ட் ட்ராக் பை தி எக்ஸ்டென்ட் ஆஃப் 25 ஆர் 30 இயர்ஸ். அவர் சீக்கிரமாக யூ ஹவ் பீன் புட் ஆன் தி ஃபாஸ்ட் ட்ராக் அப்படின்னு தான் அர்த்தம். இதை மாதிரி ஒரு பர்ஸ்பெக்டிவ்லேருந்து பார்த்தோம்னா, டெத் இஸ் ஆல்வேஸ் அ டெலிவரன்ஸ் ஃப்ரம் தி பாண்டேஜ் ஆஃப் தி பாடி அப்படிங்கிறத நாம் தெரிஞ்சுக்கணும். அந்த மாதிரி மகான்கள் தான் தெரிஞ்சுப்பா, சத்தியத்தை விட்டு தர்மத்தை விட்டு விலகாமல் வாழ்க்கையை நடத்தின ஒருவனுக்கு மிருத்யுவை கண்டு பயப்பட வேண்டியது ஒன்றும் இல்லை. ஆன் தி கான்ட்ரரி, யூ வில் லுக் ஃபார்வர்ட் டு இஸ் ரிலீஸ் ஃப்ரம் தி மார்டல் பாண்டேஜ், ஃப்ரம் தி கார்போரியல் பாண்டேஜ். அதுதான் இங்கே ஒரு அர ஸ்லோகத்தை பெரிய விஷயத்த இங்கே விபீஷணன் வாக்கால் சுக்ரீவனுக்கு சொல்கிற போது, சத்திய தர்ம விரக்த நாம் நாஹாஸ்தி மிருத்யு கிருதம் பயம் ஹு. மிருத்யுவால் ஏற்பட்ட பயம் சத்தியத்தையும் தர்மத்தையும் அவலம்பிச்சவர்களுக்கு கிடையாது. சுவாமிக்கும் லக்ஷ்மணனுக்கும் அந்த மாதிரி மிருத்யு பயம் கிடையாதுன்னு சொல்லி கண்ணீரை தொடச்சி விட்டால் ஏதன் மத்தியில் என்னாச்சு, சீதையை கொண்டு வந்து உயிரிழந்த ராமனை காட்டணும்னு மறுபடியும் ஏற்பாடு பண்ணான் ராவணன். புஷ்பக விமானத்தில் இப்போ திரிஜட்டான்னு ஒரு ராட்சஸ்திரி சீதையோட கூட வரா, அந்த புஷ்பகத்தில் வந்து காட்டினால் கீழே மயங்கி விழுந்திருக்கா. மேலேருந்து ஆகாசத்திலேருந்து பார்க்கும்போது மயங்கி விழுந்திருக்காரா உயிரிழந்து விழுந்திருக்காரா எப்படி தெரியும்? அப்ப பல ஸ்லோகங்களால புலம்புற, ஊச்சுஹூ லக்ஷணினோ ஏ மாம் புத்ரிணி அபிதவேதிஜா தேத்ய சர்வேக தேராமே ஞானினகா அமிர்தவாதினகா. நல்ல ஞானிகளா இருக்கிறவா, சத்தியத்தையே பேசக்கூடிய பெரியோர்கள்லாம் என்ன சொன்னாலே, அம்மா நல்ல புத்திரர்களுக்கு தாயாராக நீ சௌமங்கல்யத்தோடு தீர்க்க சௌமங்கல்யத்தோடு நன்னா இருப்ப, வைதவியம்ங்கிறது உனக்கு கிடையாதம்மா அப்படின்னு சொன்னாலே, என் பிரபு ராமன் உயிரிழந்து கிடக்காளே, அந்த மகான்களுடைய வாக்கெல்லாம் பொய்யா போயிடுச்சு. அப்ப கூட தனக்கு ஏற்பட்ட கஷ்டத்தை விட தன் மகான்களுடைய வாக்கு பொய்யா போயிடுச்சே அப்படின்னு தான் தாபப்படுற. அது மாத்திரம் இல்லை, உன்னுடைய லட்சணத்தெல்லாம் பார்க்கக்கூடிய சமயத்தில் ஏ தன்யே சிதமாம் விதுகு தேத்ய சர்வே ஹதேரமே ஞாஹனினஹா அனிருத்தவாதினஹா. என்னை பார்க்கறது நீ ரொம்ப பாக்கியம் பண்ணவள் தன்யா அப்படின்னு சொன்னாலே, அவ வாக்கெல்லாம் பொய்யா போயிடுத்து இப்படி பலவாறு புலம்புற. வாஸ்தவத்தில் மகான்களுடைய வாக்கு பொய்யா போகுமா? தேத்ய சர்வே ஹதேராமே ஞானினஹா அனிருத்தவாதினஹா. ரிதம்னா சத்தியம்னு ஒரு அர்த்தம், அனிருத்தம்னு சொன்னால் பொய், அனிருத்தவாதினா அப்படின்னு சொன்னால் பொய் சொல்லக்கூடியவர்களாக போயிட்டாளே அப்படிங்கிறது சாதாரணமான பொதுவான அர்த்தம். ஆனால் இதுக்கு விசேஷமாக அர்த்தம் பண்ணுற போது, நிருத்தவாதினா சந்தி ஏபியஸ்தே அனுத்தவாதினா, எவாளவிட இனிமேல் சத்தியத்தை பேசக்கூடியவா சத்தியசுந்தர்கள், யாருக்கு மேற்பட்ட சத்தியசுந்தர்கள் கிடையாதோ அவா தான் அனுத்தவாதினா. அங்கே எனக்கு ராமனை பற்றி அவர் ராமன் போயிட்டாரேன்னு வருத்தமாக இல்லை, லக்ஷ்மண் போயிட்டாருன்னு அவ்வளோ வருத்தமா இல்லை, எங்கள் அம்மாவையோ நான் என்னை பற்றியோ நினச்சி அவ்வளோ வருத்தப்படல, ஆனால் எங்கள் மாமியார் கௌசல்யை நினச்சி அவ்வளோ வருத்தப்படுறேங்கிற. நைஷோச்சாமி ராமம் லக்ஷ்மணம் வா மகாபலம் நாஹாத்மானம் ஜனனீம் வாபி யதாஸ்வஸ்ரூம் தபஸ்வினீம். மகா தபஸ்வினியாக இருக்கக்கூடிய கௌசல்யக்கு வயசான காலத்தில் இப்படி புத்திரனை இழந்து புத்திரசோகத்தை அனுபவிக்கும்படியான ஒரு கஷ்டம் வந்துவிட்டேன், அதை நினைச்சுதான் நான் ரொம்ப வருத்தப்படுறேன். இப்படிகள்லாம் தாபப்படக்கூடிய சமயத்துல புலம்பக்கூடிய சீதைக்கு ஆறுதல் சொன்னான் திரிஜட்டை. அங்க சரமா சொன்ன மாதிரி இங்க திரிஜட்டை சொல்ற ரெண்டு மூணு காரணங்கள் சொல்ற. ராமனுடைய முகத்துல அந்த கடை மயக்கம் போட்ட கடை தான் இருக்கே தவிர உயிரிழந்த கடை இல்லை. இன்னொன்னும், ராமனுக்கோ லக்ஷ்மணனுக்கோ உயிருக்கு ஆபத்து ஏற்பட்டிருந்தா பாக்கி இருக்கக்கூடிய வான சைன்யங்கள்லாம் ஒரே அடியாக டிமாரலைஸ் ஆகி யாரெல்லாம் இந்த நாகபாஷத்தில் கட்டுப்படலையோ அவள்லாம் டிமாரலைஸ் ஆகிருப்பான். ஆனால்
இந்த நாகபாசத்துக்கு கட்டுப்படாதவர்கள் தான் ரொம்ப உற்சாகத்தோட பாக்கி இருக்கிற வாழ்க்கை என்ன உபகாரம் பண்ணும்னு அவ உற்சாகத்தோட பிரவர்த்திச்சுட்டு இருக்கா. ரொம்ப முக்கியமா ஒரு காரணம் சொல்றாள். மூணாவது காரணம், இதம் விமானம் வைதேகி புஷ்பகம் நாம நாமதா திவ்யம் துவாம் தாரையே நெய்வம் எத்யேதௌகத ஜீவிதௌ. இந்த புஷ்ப விமானம் இருக்கே, தேவலோகத்து விமானம் இது. ராமனுக்கோ லக்ஷ்மணனுக்கோ உயிருக்கு ஆபத்து வந்திருந்தா உனக்கு உடனே ஒரு 10 நாள் தீட்டு வந்திருக்கும். தீட்டுல இருக்கக்கூடிய ஒன்ன தாங்காது இந்த விமானம். இந்த விமானம் உன்னை தாங்கிட்டு இருக்குங்கிறதுனாலேயே உனக்கு தீட்டு வரல, அவளுக்கு உயிருக்கு ஆபத்து வரல. இப்படி சமாதானம் சொல்லி சீதையை முன்ன திருப்பி அசோகவனத்துக்கு அழிச்சிட்டு போற தெரிஞ்சிட்ட விமானத்துல ஏதன் மத்தியில் என்னாச்சு, சுவாமி கொஞ்சம் முன்னாடி முழிச்சுன்னு விட்டால் அந்த மயக்கம் தெரிஞ்சு லக்ஷ்மணன் இன்னும் முழிச்சுக்கல. லக்ஷ்மணனை பார்த்து பலவாறு புலம்புற, நான் இனிமே கிண்ணுமே சீதையா காரியம் கிம் வா ஜிபிதேனவகா எதகம் சயானம் யோக யோகம் சயானம் பஷ்யாமி பிராஹாதரம் புவி பாதிதம். எனக்கு இனிமே சீதை அறிஞ்சு என்ன பிரயோஜனம், நான் உயிர் வாழ்ந்துதான் என்ன பிரயோஜனம், இப்படி லக்ஷ்மணன் கீழே கிடக்கானே உயிரிழந்து கிடக்கானே, இந்த பார்த்துட்டேனே இந்த கோலத்தை பார்த்துட்டேனே சக்யா சீதா சமானாரி மர்த்தியலோகே விசிம்பதா லக்ஷ்மண சமோபிராதா. சீதையை போல உலகத்துல தேடினா எங்கேயாவது ஒரு பெண்ணை பார்த்துடலாம், ஆனா லக்ஷ்மணனை போல ஒரு பிராதா இனிமே சாம்பராயிகா லக்ஷ்மண போல பிராதா பார்க்க முடியுமா? ந லக்ஷ்மண சமோ பிராதா, உலகத்தை எங்கேயாவது பார்த்தா சரண போட்டு செலிச்சா லக்ஷ்மண போல ஒரு பிராதா பார்க்க முடியுமா? கிண்ணு வக்ஷ்யாமி கௌசல்யாம் மாஹாதரம் கிண்ணு கைகையும் கதம் அம்பாம் சுமித்ராஞ்ச புத்திர தர்சனலாலசாம். நான் திரும்பி போனா கௌசல்யா தேவிக்கு நான் என்ன பதில் சொல்லுவேன்? உன்னோட கூட வந்தானே இந்த லக்ஷ்மணன், லக்ஷ்மணன் இல்லாம தனியா வந்து நிற்கிறேன்னு கேட்டா கௌசல்யக்கோ கைகேயிக்கோ நான் என்னமா பதில் சொல்லுவேன்? இந்த ராமன் பின்னாடி போ, ராமன் தான் உனக்கு பிதா, சீதை தான் உனக்கு தாயார், அன்னைக்கு சொல்லி அனுப்பிச்சாலே சுமித்ரா தேவி, என்னைக்காவது ஒரு நாளைக்கு குழந்தை ராம கைங்கரியம் என்ற ஒரு பெரிய புண்ணியத்துடைய பலத்தால க்ஷேமமா திரும்பி வருவதுங்கிற நம்பிக்கையில அனுப்பிச்சிருக்காளே, புத்தனை பார்க்கணும் பார்க்கணும்னு துடிச்சிருந்து இருக்கக்கூடிய அந்த சுமித்ருக்கு நான் என்ன பதில் சொல்வேன்? கதமம்பாம் சுமித்ராஞ்சே புத்திர தர்சனலாலசாம். காட்டுக்கு வரும்போது என்ன கூட தொடர்ந்து வந்தியே லக்ஷ்மணா, இப்ப நீ யமலோகத்துக்கு போயிருக்கிற போது நான் ஏவம் துவாம் அனுகச்சமீஹி ஒன்னையும் உன்னை பின்னாடி தொடர்ந்து நானும் யமலோகத்துக்கு கூட வரப்போறேன். யமக்ஷயம் குகு, நீ என்ன எனக்கு எப்போது சமாதானம் சொல்லிட்டே இருப்பிய லட்சுமணா, கஷ்டம் வரும்போது தைரியமா இருக்கும்னா தளரப்படாதுன்னு மனசை தேர்த்தி விடுவியே, இப்ப எங்கிட்ட பேசாம இருக்கியே நான் என்ன பண்ணுவேன்? இப்படி எல்லாம் புலம்பின் இருக்காள். இந்த சமயத்துல சுக்ரீவனை கூப்பிட்டாள். சுக்ரீவா நீ என்ன செய்யணுமோ, நல்ல நண்பன் என்ன செய்யணுமோ எல்லாத்தையும் செஞ்சு விட்டேன், இனிமே செய்யறதுக்கு ஒன்றும் பாக்கி இல்லை, சைன்யங்கள்லாம் அழிச்சிட்டு திரும்பி கிருஷ்ணந்தைக்கு போ, நான் மாட்டில் சைரத்தை விட்டுடுறேன் அப்படின்னா, திடீர்னு பார்த்தா ரெக்க அடிக்கக்கூடிய சப்தம் கேட்கறது. அங்கேருந்து சாட்சாத் கருடாழ்வார் அங்கேருந்து வரார். கருடாழ்வார் வரார்னு அந்த ரெக்கையுடைய காத்துப்பட்ட மாத்திரத்திலேயே நாகபாஷத்தில் இருக்கக்கூடிய நாகங்கள்லாம் பறந்து போயிடுத்து. எல்லாரும் எழுந்து உட்காந்துட்டு இருக்கா, மயங்கி போனவர்கள்லாம் எழுந்து உட்காந்துட்டு இருக்கா, உயிர் இழந்த வாழ்க்கை முதல் கொண்டு திரும்பி உயிர் வர மாதிரி, உயிர் இழந்த மாதிரி இருந்தவாள்லாம் உயிர் எழுந்து உயிர் அடைஞ்சு மறுபடியும் திரும்பி உட்கார்ந்துட்டு இருக்கா. அங்கேருந்து கருடாழ்வார் வந்து விட்டாள். கருடாழ்வாரை பார்த்த உடனே ஒன்றும் தெரியாதவரை போல சுவாமி கேட்கிறாள், உங்களை பார்க்கற போது எங்க அப்பா தசரத மகாராஜாவை பார்க்கற மாதிரி, எங்க தாத்தா அஜனை பார்க்கற மாதிரி இருக்கு, நீங்க யாரு திவ்ய ரூபத்தோடு வந்திருக்கே? யதா தாதம் தசரதம் யதாஜஞ்ச பிதாமகம் ததாபவந்தமாசாத்ய ஹிருதயம் மே பிரசீததி கோபவான் ரூப சம்பன்னா திவ்யஸ்ரகனுதே பனஹா. நீங்கள் யாரு அப்படின்னு கேட்டாள். ஒன்னும் தெரியாதவன போல கேட்கறிய ராமா. அகம் சகா தே கா குத்தே பிரிய பிராணோபகிஷ்சர, உங்களுடைய சகா உங்களுடைய உயிர் வெளியில சஞ்சாரம் பண்ணக்கூடிய உயிர், இந்த நாகபாசம் இருக்கே மாயால ராட்சசமா இருக்கக்கூடிய இந்திரஜித் பண்ணது, இதுலேருந்து இந்த பாசத்திலேருந்து யாருமே விமோசனம் அடைய முடியாது. அசுரவா மகாவீர்யாக
महाबलाः देवाश्च सह गंधर्वाः पुरस्कृत्य शतक्रतुम் 33 கோடி தேவர்கள் இந்திரனுடைய தலைமையில் வந்தாலும் சரி, அசுரர்கள் மகாவீரியத்தோடு இருக்கக்கூடிய அசுரர்களாக இருந்தாலும் சரி, தானவர்கள் மகாபலிஷ்டர்களாக இருக்கக்கூடிய தானவர்களாக இருந்தாலும் சரி, இந்த நாகபாசத்திலேருந்து விமோச்சனம் பண்ணி வைக்க முடியாது. அதுக்காக தான் நான் வந்தேன். சகே ராகவ தர்மஜ ரிபூணமபிவத்சதா. ஏ சகே ராமா ராகவா, தர்மம் தெரிஞ்ச பிரபோ அப்படின்னா ரிபு ரிபூணமபி வத்சதா, விரோதிகளுக்கு முதற்கொண்டு வாத்சல்யம் காட்டக்கூடிய தெய்வமாச்சே அப்படின்னு சொல்லிவிட்டு கருடாழ்வார் பிரியாவிடை பெற்றுக்கொண்டு திரும்பி போகிறார், வைகுண்டத்துக்கு திரும்பி போகிறார். இந்த ரிபூணாமபி வத்சலாங்கிறது ரொம்ப ரசமான ஒரு யூசேஜ். ரிபூணாமபி வத்சலா, விரோதிக்கு முதற்கொண்டு வாத்சல்யம் காட்டினதுனால்தான் இந்திரஜித்துக்கு ஒரு பெருமை கிடைக்கட்டும். ராமனையும் லக்ஷ்மணனையும் மயங்கி போக முடியா கட்டி போட்டுட்டேன்னு நாகபாசத்தால், அவனுடைய திருப்திக்காக கட்டுப்பட்டுருக்கார் இவர். இல்லைன்னா சுவாமி இதில் கட்டுப்படாமல் இருக்கப்படாதா? ஏன் கட்டுப்பட்டார்னால் விரோதிக்கு ஒரு பெருமை கொடுக்கறதுக்காக. அதனால்தான் ரிபூணாம் அபி வத்சலா. இந்த மாதிரி இடங்கள் பல இடங்கள், ராமனுடைய அலாதியான குணங்களை நினைவுபடுத்தக்கூடிய இடங்கள் பல இடங்கள் ராமாயணத்தில். இவ்வளவையும் மனசில் வச்சுட்டு ஒரே ஒரு ஃப்ரேஸ் ராமனுக்கு மாத்திரம்தான் அந்த ஃப்ரேஸ் யூஸ் பண்ண ஆண்டாள், மனத்துக்கு இனியானை அப்படின்னா. மனசை நினைக்க நினைக்க மனசுக்கு இதமா இருக்கக்கூடிய ராமனுடைய குணங்கள் ரிபூணாம பிவத்சலா. இந்த கருடாழ்வார் வந்தத ஒரே ஒரு கத்தியம், எல்லாமே சர்வலகு, ஒரு தீர்க்கமான நெடில் ஒண்ணு கூட கிடையாது, எல்லாம் குடில் தான். ககன சர கனக கிரி கரிமதர நிகமமய நிஜ கருட கருத நிர விஷவதன சரகதனா ககனச்சர கனககிரி கரிமதர நிகமமய நிஜகருட நிகமமய நிஜகருட சரகதனா. இப்படி ஒரே ஒரு கத்தியத்தில் சொல்லியிருக்கார் சுவாமி தேசிகன். ஏன் வந்தார் இங்க அப்படிங்கிறத கருட பஞ்சாசத்துல ஒரு ஸ்லோகம் சொல்ற. தேவலோகத்தில் இருக்கிற போது யாரோ போய் கருடன் சொல்லிவிட்டார் போடுறது. கருடாழ்வார்க்குதான் பெரிய திருவடி அப்படின்னு பேரு. ஆஞ்சநேயன் இளைய திருவடி வைஷ்ணவ சம்பிரதாயத்தில் ரொம்ப நாள் கழிச்சு பகவானுடைய கைங்கரியத்தில் வந்து சேர்ந்த ஆஞ்சநேயன். அந்த ஆஞ்சநேயனை சுவாமி ஆலிங்கனம் பண்ணி விட்டாரே, உம்மா என்னைக்காவது ஆலிங்கனம் பண்ணியிருக்காரா அப்படின்னு கேட்ட உடனே, ஆஹா நாம் இத்தனை நாளாக கைங்கரியம் பண்ணிட்டுருக்கோம், நமக்கு இந்த பாக்கியம் கிடைக்கலையே, சுவாமியாக நம்மளை ஆலிங்கனம் பண்ணுறதுக்காக காத்திருந்தா ரொம்ப நாள் ஆகும் போல் இருக்கு, நாம போய் பகவான் ஆலிங்கனம் பண்ணிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சா நிறுவப்படப்படாதுன்னு காத்திருந்த, மயங்கி கிடக்கார் இப்ப, இப்ப போய் நாம சுவாமி ஆலிங்கனம் பண்ணணும்னு அங்கேருந்து ஓடி வந்து விட்டாளாம். அப்பேற்பட்ட கருடன் நமக்கு பெரிய ஆபத்திலேருந்து காப்பாற்றக்கூடிய ரட்சகனா இருந்து அனுகிரகம் பண்ணட்டும்னு அந்த ஸ்லோகம் பிரார்த்தனையோட பூர்த்தியாது. வேகோத்வேலிமிதமிதிமிதோ மந்திரிதோ வானரேந்திரி மாயா மனுஷ்யவீனாம் அபிநயதி ஹரௌ லப்த சேவா விசேஷ வைதேகி கர்ண பூரஸ்தபக சுரபினா எஸ் சமாஸ்லேஷ தோஷ்ணா கிருஷ்ணா பாரிப்ளவானாம் சபவது கருட துக்கவாரிப்ளவோ நக. இப்படி கருடாழ்வார் வந்து நாகபாசத்திலேருந்து விமோச்சனம் பண்ணி வச்ச எல்லாரும் வாழ்றாள்லாம் மறுபடியும் உற்சாகத்தோட யுத்தத்துக்கு சித்தமா இருக்க. இந்த நாகபாச விமோச்சன கட்டத்தை பாராயணம் பண்ணி போன உயிர் திரும்பி வந்து விட்டு, கம்பராமாயணத்திலேருந்து பாராயணம் பண்ணி போன உயிர் திரும்பி வந்து விட்டுன்னு பெரியவாள்லாம் சொல்லுவா. பாராயணம் பண்றவா முக்கியமா நோட் பண்ணிக்க வேண்டிய விஷயம், 44வது சர்க்கத்தில் நிறுத்தினா அப்புறம் 50 தான் நிறுத்தணும். அந்த யுத்த காண்டத்தில் ஒரு 1/2 மணி நேரம் ஆகும், 45லேருந்து 50 முட்டும் பாராயணம் பண்ணுறதுக்கு. 45ல நாகபாச பந்தம், பந்தம் ஆயிடுத்துன்னு சொன்னாக்க விமோசன ஆனப்புறம் தான் நிறுத்தணும். அதனால 44 விட்டா 50, இது மாதிரி ஒரு 3-4 இடங்கள் இருக்கு. அயோத்தியா காண்டத்தில் 63ல நிறுத்தினா அப்புறம் 77 தான், ஏன்னா 64 தசரதனுடைய மோட்சம், அவர் சம்ஸ்காரமான முட்டும் 77 முட்டும் நடுவில் நிறுத்தப்படாது. ஆரண்ய காண்டத்தில் 48 நிறுத்தினா அப்புறம் 68 தான், 49 சீதை அபரணம் பண்ணி போனான் ராவணன், 68 ஜடாயு மோட்சம், அது பரியந்தம் நடுவில் நிறுத்தப்படாது. இங்கே யுத்த காண்டத்தில் 44 விட்டா 50, சுந்தர காண்டத்தில் 27 விட்டா 29, 28 நிறுத்தப்படாது. ஏற்கனவே சொல்லியிருக்கேன்
உத்பந்தன விவசாயகா தூக்கு போட்டுக்கணும்னு பிரயத்னம் பண்ணாள்னு 28வது சர்க்கம் அதுல நிறுத்தப்படாது. 29 சின்ன சர்க்கம் தான், ஒரு நிமிஷம் கூட ஆகாது படிக்கிறதுக்கு. சுபநிமித்தானி 8 ஸ்லோகங்கள். அது மாதிரி ரொம்ப சௌரியமா நமக்கு அமைச்சு கொடுத்துருக்கார் வால்மீகி. இந்த மாதிரி சில நியமங்கள் தான் உண்டு. நடுவில் எந்தெந்த இடத்துல நிறுத்தலாம் நிறுத்தப்படாது அப்படின்னு தெரியணும். பாகவதத்துல இந்த தாக்ஷாயணி சரித்திரத்தை நடுவில் நிறுத்தப்படாது. ஏன்னா அம்பாள் சரீரத்தை தியாகம் பண்ணிவிட்டாள்னா அடுத்தாப்புல பார்வதியா வந்து அவதாரம் பண்ணாள்னு சொல்லி முடிக்கிற மட்டும் 4வது ஸ்கந்தத்துல 2வதுலேருந்து 7வது அத்தியாயம் மட்டும் 6 அத்தியாயங்கள் தாட்சாயணி சரித்திரம். அது ஒரே ஸ்டெச்சில் தான் படிக்கிறது வழக்கம். ஒன்றில் நிறுத்தணும், போனா போகிறது ரெண்டுல வேணாலும் நிறுத்திக்கலாம். ஏன்னா 2வது அத்தியாயத்துல தாட்சாயணி சரீரத்தை விட்டாள்னு இன்னும் வரல. அப்புறம் 2லேருந்து 7 மட்டும் நடுவில் நிறுத்தப்படாது. இந்த மாதிரி சில நியமங்கள்லாம் பெரியவாழ்கிட்டேந்து தெரிஞ்சுண்டு பாராயணம் பண்ணுறவா அனுஷ்டானம் பண்ண வேண்டியது. நாகபாசத்துலேருந்து விமோச்சனம் அடைஞ்சால் மேலே ஒவ்வொரு வீரன் ராட்சசால் பக்கத்துலேருந்து வர. அது எப்படி இருக்குன்னாக்க ட்ரிபிளிகன் தெளிவாக வேடிக்கையாக சொல்லுவான். ஒரு சர்க்கம் அவன் வந்தான்னு ஒரு சர்க்கம், அடுத்த சர்க்கம் அவன் போனான். போனான்னா திரும்பி ஊருக்கு போல ஆற்றுக்கு போல உலகத்தை விட்டே போயிட்டான். தூம்ராட்ச அதாவது தூம்ராட்சாபிஷேகனம் 51வது சர்க்கம். தூம்ராட்ச வதா 52, வஜ்ரதம்ஷ்டாபிஷேகனம் 53, 54 வஜ்ரதம்ஷ்ட வதகா, அகம்பனாபிஷேகனம் 55, 56 அகம்பனவதகா, பிரகஸ்தாபிஷேகனம் 57, 58 பிரகஸ்தவதகா. ஒவ்வொன்றும் ஒவ்வொருத்தருக்கும் ரெண்டு சர்க்கங்கள். வந்தான் யுத்தம் பண்ணா போயிட்டான் அப்படின்னு. தூம்ராட்சன் வஜ்ரதம்ஷ்டம் அகம்பனம் பிரகஸ்தம். அடுத்தாப்புல 59 தான் பெரிய சர்க்கம். அது 59ல் ராவணன் தானே யுத்தத்துக்காக வர, யுத்தத்துக்கு வந்தா எதிர்த்தாப்புல ஆஞ்சநேயனை பார்த்தார். ஆஞ்சநேயனை பார்த்தா ஆஞ்சநேயனும் பேசாமல் இருக்கக்கூடாதோ, ஞாபகம் இருக்கா என்ன ஞாபகம் இருக்கா ராவணான்னு கேட்டான். உன்னுடைய புத்திரன் அக்ஷகுமாரனுக்கு திதியை தீர்மானம் பண்ணவன் நான் தான், ஞாபகம் இருக்கும்ல. எல்லா வானமும் ஒரே மாதிரி இருக்கு, முகத்தை பார்த்தா நமக்கு வித்தியாசம் தெரியல. இவர் ஆஞ்சநேயன்னு சொன்ன உடனே அந்த புத்திர சோகம் உள்ளூர குமுறின் இருக்கிறது அப்படியே வந்துடுச்சு. ஓங்கி ஒரு அடி அடிச்சான் ராவணன். பதிலுக்கு ஓங்கி ஒரு அடி அடிச்சா 10 வாயாலையும் ரத்தத்தை கக்கிண்டு உட்காந்து போயிட்டான் ராவணன். சபாஷ் பல. அடி வாங்கின சமயத்துல கூட ஆஞ்சநேயனுடைய பராக்கிரமத்தை கொண்டாடினான். ஏதோ சாமான்யமான வானம் நினைச்சிட்டு இருக்கேன், நீ சாமான்யமான வானம் இருந்தா எனக்கு தகுந்த ஒரு விரோதி தான். யூ ஆர் இன்டீட் அ ஃபோ வொர்த்தி ஆஃப் மீ. சுந்தரகாண்டத்தை டைரக்டா கைகதப்புக்கு இடம் வரல, இங்கதான் கைகதப்பு முதல்ல வந்திருக்கு. சாதுவான ரவீர்கேனே ஸ்லாகனியோ சிமேரி புகு. இப்படி ராவணன் கொண்டாடினா ஆஞ்சநேயருக்கு இது ஒன்றும் பெரிய கிரெடிட்டா அப்ரிசியேஷனா எடுத்துக்கலவர். நீ கொண்டாடி என்னுடைய வீரியத்தை கொண்டாடுறது அது எனக்கு ஒன்றும் பெருமை இல்லைப்பா. என்ன நீ இன்னும் உயிரோடு இருக்கிய, நான் கொடுத்த அடியில நான் குத்தின குத்துல டைரக்டா யமலோகத்துக்கு போயிட்டு இருக்க போயிருக்க வேண்டாமோ, எமன்ட்டே இருந்தா அக்னாஜ்மெண்ட் வந்திருக்கோம், நீ அனுப்பிச்ச கன்சென்ட்மெண்ட் அப்படியே வந்துடுச்சுப்பா அப்படின்னு அவன் தான் சொல்லணும். நீ உயிரோடு இருந்து என்ன கொண்டாடினா இட் இஸ் அ ஸ்லர் ஆன் மை வேலர், இட் இஸ் நாட் அ காம்ப்ளிமெண்ட் டு மை வேலர். திகஸ்து எஸ்துவம் ஜீவசி ராவணா சீயப்பான்மிய வேலர் தட் யூ ஆர் ஸ்டில் அலைவ் ராவணா அப்படிங்கிற இந்த மாதிரி வர்பல் டாண்டிங் நிறைய இருக்கும். ராமாயணத்துலையும் சரி பாகவதத்துல பாரதத்துல எங்கெங்கெல்லாம் யுத்தத்தை வர்ணிக்கிறாரோ அந்த இடங்கள்ல கைகலப்போட வர்பல் டாண்டிங் நிறைய இருக்கும். இப்படி சொன்ன உடனே மறுபடியும் ஒரு குத்து குத்துனா ஆஞ்சநேயர் கொஞ்சம் பிரமிச்சு போனாப்புல உட்கார்ந்துட்டார். நீலன் வானராளுக்கு சேனாதிபதி. நீலன் யுத்தத்துக்கு வந்தான் ராவணோட. நீலன் யுத்தம் பண்ண ஆரம்பிச்ச உடனே அதுக்குள்ள கொஞ்சம் பிரஜை வந்துட்டு ஆஞ்சநேயனுக்கு. நீலனோட யுத்தம் பண்ணிட்டு இருக்கான். வேற ஒருத்தரோட யுத்தம் பண்ணுற போது நடுவில் போய் பட்டின் பண்ணுறது அது யுத்த தர்மத்துக்கு விரோதம்னு பேசாமல் இருந்துட்ட. லக்ஷ்மண சுவாமி அங்கேருந்து வந்தேன். ராவணா நான் அப்பேலேருந்து பார்த்துருந்துருக்கேன், நம்ம வானவங்களோடையே சேர்ந்து யுத்தம் பண்ணிட்டு இருக்கிய, உன்னுடைய லெவலே இவ்வளவுதானா அப்படின்னு டான் பண்ண உடனே நீலனை விட்டுவிட்டு லக்ஷ்மணோட யுத்தம் பண்ண ஆரம்பித்தார். ராவணன் வராங்கிறது நான் ரொம்ப சங்கரமாக சொல்லிட்டு வரேன். இந்த 59வது சங்கத்திலாம் விவரமாக பார்த்தா ராவணுடைய ரூபத்தை பார்த்து சுவாமியே இப்படி பிரமிக்கிறார். என்ன தேஜஸ், என்ன காந்தி, இந்த மாதிரி ஒரு சரீரத்தை பார்க்கவே முடியாதே உலகத்துல. லக்ஷ்மணனுக்கும் ராவணனுக்கும் யுத்தம் நடக்கிற பொழுது என்ன பண்ணிவிட்டான், பிரம்மா கொடுத்துருக்கக்கூடிய சக்தியை லக்ஷ்மணன் மேல ஏவி விட்டுட்டான் ராவணன். சக்தியா பிராமியா பி சௌமித்ரிகி தாடிதஸ்து என்ன ஆயிடுச்சு,
தாடிதஸ்து ஸ்தனாந்தரே, மார்பில் போய் தெச்சிருக்கு இந்த சக்தி, கீழே விழுந்துட்டார் மயக்கம் போட்டு. ஆனால் டோட்டலி அன்கான்சியஸ்ன்னு சொல்ல முடியாது, அறகுறையாக பிரக்ஞை இருக்குது சார், செமிகான்சியஸாக இருக்க. தன்னுடைய விஷ்ணுவுடைய அம்சம் சாட்சாத் ஆதிசேஷனுடைய ஸ்வரூபம்தான்ங்கிறத அப்போ ஞாபகப்படுத்தியிருந்தாராம். சக்தியா பிராமியா பிசௌமித்ரிஹி தாடிதஸ்து ஸ்தனாந்தரே விஷ்ணோஹோ அச்சிந்தியம் ஸ்வம்பாகம் ஆஹாத்மானம் பிரத்யனுஸ்மரது. கீழே விழுந்திருக்கான் லக்ஷ்மணன், லக்ஷ்மணனை கைதியா பண்ணி பிரசனரை பாரா தூக்கின்னு போயிட்டா இ வில் பி எ வெரி கிரேட் ப்ரைஸ் கேட்ச். ராவணங்க வந்தா 20 கையும் போட்டா அசைக்க முடியல, லக்ஷ்மணனை அசைக்க முடியல. அங்க வால்மீகி ரொம்ப அற்புதமான ஒரு ஸ்லோகம் சொல்ற, ஹிமவான் மந்தரோ மேருகு ஸ்ரைஹிலோக்கியம் வாசகாமரைஹி சக்யம் புஜாபியாம் உத்தர்த்தும் நசங்கே பரதானுஜா சக்தியா பிராமியாபி சௌமித்ரிஹி தாடிதஸ்து ஸ்தனாந்தரே விஷ்ணோஹோ அசிந்தியம் ஸ்வம்பாகம் ஆஹாத்மானம் பிரத்யனுஸ்மரது. ஹிமே பர்வதத்தையோ இல்லை மந்திர பர்வதத்தையோ மேரு பர்வதத்தையோ தூக்கினாலும் தூக்கிவிடலாம், ஆனால் பரதனுடைய தம்பியாக இருக்கக்கூடிய லக்ஷ்மணனை அசைக்க முடியுமோன்னு. ராவணன் வெக்கப்பட்டு தூக்க முடியலேன்னு திரும்பி போயிட்டான். ஆஞ்சநேய சுவாமி வந்தார், லக்ஷ்மணன் பத்திரமா ஒரு இடத்துக்கு அழைச்சிட்டு போய் அவே ஃப்ரம் த மெயின் தியேட்டர் ஆஃப் வார் கொஞ்சம் பத்திரமா ஒரு இடத்துக்கு அழைச்சிட்டு போய் சிகிச்சை பண்ணணும். ஆஞ்சநேயர் வந்து தூக்கிறதுக்கு வரும்போது இவர் செமிகான்சியஸாக இருக்காரோன்னு ஆஞ்சநேயர் வந்திருக்காரு தெரிஞ்ச உடனே சத்ரூநாம பிரகம்பியோபி லகுத்வம் அகமத்கபேகே, சத்ருக்கள் கிட்ட நெருங்க முடியாதவராக இருந்தாலும் கூட ஆஞ்சநேயனுக்கு ரொம்ப லகுவாக ஒரு சின்ன ஒரு 3-4 மாதம் குழந்தைய தூக்குற மாதிரி அனாயாசமாக தூங்கி போயிட்டார் ஆஞ்சநேய சுவாமி. யோக சக்திகள் சில சித்திகள் வரக்கூடிய சமயத்தில் இந்த அடிமாதி 8 சித்திகளில் 2 சித்தி சொல்கிறார், கரிமா லகிமான்னு 2. கரிமானா ஒரே மனுகனமாக தன்னை கணக்கும்படியாக செய்து கொள்வது, லகிமான்னு சொன்னால் பஞ்சாட்டமாக ஜெயஷாக பண்ணிக்கிறது. ஆனால் நாம் ராமாயணத்தில் பார்க்க மட்டும் லக்ஷ்மணனுக்காக தனியாக ஏதோ யோக சாதனைகள் தான் பண்ணதாக தெரியலை. ராமன்ட்டு இருக்கக்கூடிய அத்தியந்தமான பக்தியானேயே யோக மார்க்கத்தால் சாதனை பண்ணி அடையக்கூடிய சித்திகள்லாம் தானாக பாகவதோத்தமனாக இருக்கக்கூடிய லக்ஷ்மணன்ட்டு வந்து சேர்ந்திருக்கு. நம்ம மகா பெரியவாழ்க்கும் அப்படிதான், வெளியில் காட்டிக்க மாட்டாவா, எங்கேயாவது தன்னை மீறி எங்கேயாவது ரொம்ப அபூர்வமாக எங்கேயாவது வெளிப்படும். எல்லா சிந்திகளும் அவ சரணத்தில் கிடக்கும். சாதாரணமாக ஞானம் வராமல் பிரம்மத்தில் மனசு அப்படியே கரைஞ்சி போகாமல் இருக்கிற மட்டும் இந்த சித்திகள் வந்து விட்டால் பகவான் அடையிறதுக்கு தடையாக இருக்கும். ஞானிகள் விஷயத்தில் அது லோகத்துக்கு உபகாரம் பண்ணுறதுக்காக சில சமயத்தில் ரொம்ப அபூர்வமாக இந்த சித்திகளை கையாளுவேன். பெரியவா மேனால போய் இந்த காலத்தில் மேனா தூக்கிறதுக்குன்னு பரம்பரை பரம்பரையாக சில ஆட்கள் சில குடும்பங்கள்லேருந்து போகிகள்னு பேசுவாங்க, அந்த போகிகள் தான் தூக்கின்னு போவா மேனாவை. சில சமயத்தில் காதி மேனாவை தூக்கின்னு போவா பெரியவா நடந்து வருவா. பெரியவா பெரியவாளை எஜமான் தான் அவள் ரெஃபர் பண்ணுவா. எஜமானன் மேனாவை ஏறணும்னு பிரார்த்திச்சு பாடம் என்ன, பெரியவா ஏறி உட்கார்ந்தா தேசா இருக்கு மேனா, காதி மேனாவை தூக்கினா கனமாக இருக்கு. இதெல்லாம் யாருக்கு வெளியில் யாருக்கு தெரியும், அந்த போகிகளுக்கெல்லாம் அனுகிரகம் பண்ணி அவள் ஜென்மா கரையிறதுக்காக பெரியவா மேனா ஏறினாலே தவிர அவளுக்கு மேனாவும் தேவையில்லை. யாரோ கொஞ்சம் நாக்கள் நலம்பு இல்லாமல் ஏதோ பேசி விட்டாங்கிறதுனால அன்னைக்கு மேனாவும் விட்டுட்டா அப்புறம் கால் நடையாம கடைசி மூச்சு பர்யந்தும் கால் நடையாம இந்த தேசம் முழுக்க ஆயிரக்கணக்கான மைல் பழுத்த வயசுல அவ 78 கிளம்பினா 6 வருஷ காலம் தமிழ்நாட்டிலேயே இல்லை, 78 லேருந்து 84, இந்த 6 வருஷத்துல எத்தனை ஆயிரக்கணக்கான கிலோமீட்டர் நடந்திருப்பா, ஆந்திர தேசத்தையும் கர்நாடகத்தையும் மகாராஷ்டிரத்தையும் பாவனம் பண்ணிட்டு அவ கிளம்புற போதே அந்த சரீரத்துக்கு திவ்ய சரீரத்துக்கு 84 வயசு, திரும்பி வரும்போது 90 வயசு. நினைச்சு பார்க்க முடியுமா, பெரியவாளோட அவ வயசுல கால் பங்கு வயசு இருக்கிறவாள்லாம் ஈடு கொடுக்க முடியாத வாழ்வோட நடக்க முடியாது. இதெல்லாம் கூட இருந்து அனுபவிச்சு பார்த்த வாழ்க்குதான் தெரியும். அந்த மாதிரி ஒரு அனுகிரகத்தை நம்ம வாழ்நாளில் நாம் பார்க்க முடியாத ஒரு பாக்கியத்தை அடைஞ்சோமே. இந்த பெரியவாளுக்கு எத்தனை நமஸ்காரம் பண்ணா போதும், நம்ம ஜென்மாவை கரையேற்றிக்கிறதுக்கு பெரியவாளை ஸ்மரணம் பண்ணாலே போதும். இந்த சித்திகள்லாம் அவ ஒன்றும் இங்க சித்திகளுக்காக பிரயத்னம் இல்லை, சித்திகள் தானா அவ சரணத்துல கடந்தது.
லக்ஷ்மண் டீம் அப்படிதான். இந்த ஆஞ்சநேயர் வரும்போது அந்த லகிமா பஞ்ச போல தேசாபிட்ட ராவணன் தூக்கணும்னு நினைச்ச பொழுது ரொம்ப கனமா மறுகனமா ராவணனாலேயே தூக்க முடியல. கைலாசத்தை தூக்கணும்னு துணிஞ்ச வரைக்கும் லக்ஷ்மணனை தூக்க முடியல. இத வேற ஒரு கான்டெக்ட்ல பகவானுடைய பெருமையை சொல்ற போது ஆழ்வார் ஒரு பாசுரத்தை சொன்ன, பக்திக்கு மாத்திரம்தான் கட்டுப்படக்கூடியவன். ரொம்ப பிரசித்தமான பாசுரம், பத்துடை அடியவர்க்கு எளியவன் பிறர்களுக்கு அரிய வித்தகன், மலர் மகள் விரும்பும் நம் அரும்பெறல் அடிகள், மற்றொரு கடை வெண்ணெய் களவினில் யா புண்டு எத்திரம், உரலினோடு இணைந்திருந்து ஏங்கிய எளிவேகே. எளிவேன, தி வெரி எபிடோம் ஆஃப் சிம்பிளிசிட்டி. இந்த மாதிரி வேற ஒரு தெய்வத்தை பார்க்க முடியுமா? தாயாருடைய பிரியத்துக்காக கட்டுண்டிருந்தியே, தாமோதரனாக கட்டுண்டிருந்தியே, பக்திக்கு மாத்திரம் கட்டுப்படக்கூடியவன் சுவாமி. பகவான் மாத்திரம் இல்லை, அடியார்களும் அப்படிதான். லக்ஷ்மண சுவாமி பக்தியோடு அணுகினார் ஆஞ்சநேய சுவாமி, கட்டுப்பட்ட சுலமா தூக்கி வரதுக்கு லகுவா இருந்த. ஏதோ நாம நம்முடைய சாமர்த்தியத்தை காட்ட போறோம் நினைச்சுட்டு ராவணன் வந்தா அசைக்க முடியாம போயிடுச்சு. லக்ஷ்மணனை கீழே விழிச்சு விட்டான் ராவணன்னு சுவாமிக்கு ஒரே வேகம். சீதையை திருடி கொண்டு போனான்ங்கிற வேகத்தை விட லக்ஷ்மணனை கீழே விழிச்சு விட்டான்ங்கிற வேகம் ஜாஸ்தி. சுவாமி முதல் முறையா ராவணனை எதிர்த்து சுவாமி யுத்தம் பண்ணுறதுக்காக வர ஆஞ்சநேயர் தான் வாகனம். அதனாலதான் இந்த ரெண்டு வாகனங்களும் ரொம்ப முக்கியம். எந்த ஒரு பெருமாள் கோவிலா இருந்தாலும் உற்சவ காலத்துல ஒரு நாளைக்கு கருட வாகனம் இருக்கும், ஒரு நாளைக்கு ஹனுமந்த வாகனம் இருக்கும். சிவாலயமா இருந்துட்டுனாக்க ரிஷப வாகனம், இங்க பெருமாள் கோவிலா இருந்துட்டுனா கருட வாகனம், ஹனுமந்த வாகனம். இந்த ரெண்டு வாகனமும் கம்பல்சரியா இருக்கும் உற்சவ காலத்துல. பெருமாள் அப்படி பவனி வருவர், முக்கியமான வீதிகள்ல பவனி வருவர். ஆஞ்சநேயர் முத முதல்ல பிரத்யட்சமா ஆஞ்சநேயர் இருந்து பகவான் தூக்கியிருக்கார். முதல் நாள் யுத்தத்துல ராவணனோட முதல் நாள் யுத்தம் பண்ணக்கூடிய சமயத்துல ஆஞ்சநேயரே தூக்கியிருக்கார். ஆஞ்சநேயருடைய திவ்ய சரீரம் சக்கச்சவே இருக்கு, தேஜஸ்வா இருக்கு. ராவணன் என்ன பண்ணிட்டான்னா ஒரே கோபம், இந்த ஒரே ஒரு வானரம் எங்க போனாலும் என் காரியத்தை கெடுக்கிறதேன்னு சொல்லி, இன் பிளாட்டன்ட் வயலேஷன் ஆஃப் ஆல் தி அக்செப்டட் நார்ம்ஸ் ஆஃப் வார்ஃபேர், அதுல வந்து கொலாட்ரல் டேமேஜ் இன்னைக்கு சொல்றாங்களோ அந்த காலத்துல அதெல்லாம் கிடையாது. நான் காம்படண்டா இருக்கக்கூடியவன அடிக்கப்படாது அப்படின்னு ஒரு நீதி உண்டு. அந்த ஆஞ்சநேயனுடைய மார்பில் ஒரே அடியா பாடத்தை வருஷிக்கிற ரத்தம் பீரிட்டடிக்கிறது. ஆனா இன்னும் தேஜஸ் அபிவிருத்தி ஆயிட்டான். தேஜசிங்கம் ஜாஸ்தியா போயிட்டுங்கிறார் வால்மீகி. இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அதாவது வாழ்க்கையே ஒரு பெரிய போர்க்களம் மாதிரிதான். தினம் அன்றாடம் பல விஷயங்கள் எதிர் நீச்சல் போட்டு யுத்தம் பண்ணி ஒரு காரியத்தை சாதிக்க முடியா இருக்கு, எல்லாருக்கும் அப்படிதான் இருக்கு. அப்ப இந்த போர்க்களத்துல ஆஞ்சநேயர் என்ன பண்ணிருக்காரு மனசால் நினைச்சு பாருங்க. ஆஞ்சநேயன் மேல தோல் மேல சுவாமி ராமன் இருக்கார், ரெண்டு காலும் கீழே தொங்கிறது. அந்த சரணத்தை கையால பிடிச்சிட்டு இருக்கார் ஆஞ்சநேய சுவாமி. இவருக்கு ராவணன் பானத்தை போடுறது, ரத்த விழாரா மார்பிலேருந்து ரத்தம் கொட்டுறது எது பத்தியும் கவலை இல்லை. அவர் மாட்டில் உற்சாகமா பகவான் தூக்கிட்டு ஈ மார்ச்சஸ் டைரக்ட்லி இன் டு தி ஹார்ட்ஸ் ஆஃப் பேட்டில் அந்த மாதிரி போறார். அதனால பகவானுடைய சரணத்தை நீ இதயத்துல வச்சுட்டே பிரவர்த்திச்சேனா வாழ்க்கையில எப்பேற்பட்ட கஷ்டங்கள், பானத்தால் ஆஞ்சநேய ராவணன் தாக்குற மாதிரி என்ன கஷ்டங்கள் வந்தாலும் அந்த கஷ்டம் உன்னை பாதிக்காது, தலைக்கு வரக்கூடியது தலைப்பாலையோடு போயிடுங்கிறத இந்த கட்டத்திலேருந்து நாம் தெரிஞ்சுக்கணும். பகவானுடைய சரணத்தை இதயத்தில் தியானம் பண்ணிட்டே நீ பிரவர்த்திச்சேனா அந்த கஷ்டங்கள் எல்லாம் தலைக்கு வரக்கூடியது தலைப்பாலையோடு போயிடும். ராவணனுக்கும் சுவாமிக்கும் ஆச்சரியமான யுத்தம். அந்த ராவணனுடைய மூலபலத்தெல்லாம் துவம்சம் பண்ணியிருக்காள். ராவணுடைய தேர்ல பூட்டப்பட்டிருக்கக்கூடிய குதிரைகள் சாரதி உபசாரதி எல்லாரையும் எழுந்து விட்டாள் ராவணன். யோ வஜ்ர பாதா சனி சன்னி பாதாது ந சுக்ஷுபேனா பிச்சாதராஜா ச ராமபாணாபிஹதோ பிருஷார்த்தா சச்சால சாஹபம் சமுமோச்ச வீரஹா. வஜ்ராயுதத்தை பிரயோகம் பண்ணபோது, இந்திரன் பிரயோகம் பண்ணபோது கூட எந்த ராவணன் ஆட்டம் கொள்ளாம இருந்துட்டானோ அந்த ராவணன் இன்னைக்கு ராமனுடைய பாணத்தால ரொம்ப ஆடி போய் புருஷார்த்தகா வெளியில சொல்ல முடியாத துக்கம்தான் ஆர்த்தி. உள்ளேயும் வச்சுக்க முடியல, வெளியிலையும் சொல்ல முடியல. ராமனுடைய பாணம் என்ன ரொம்ப தைக்கிறது,
அப்படின்னு யாருக்கு போய் சொல்லுவான், நினைச்சு பாருங்கோ. இட் இஸ் ஆல்வேஸ் வெரி லோன்லி அட் த டாப், அண்ட் ராவணா இஸ் அட் த டாப் ஆஃப் தி ராட்சசா பிரமிட், அதை மறந்துடக்கூடாது. அதனால யாருக்கு போய் சொல்ல முடியும்? ச ராமபாணாபிஹதோ ப்ருஷார்த்தா சசாத சாஹ பஞ்சமுமோச்ச வீரஹா. இது வந்து காயத்ரி ராமாயணத்துல ஒரு ஸ்லோகம். யோ வஜ்ர பாதா சனி சந்நிபாதாதி ந சுக்ஷுபேனாபி சசாத ராஜா ச ராமபாணாபிஹதோ ப்ருஷார்த்தா சசாத சாஹ பஞ்சமுமோச்ச வீரஹா. ஆடி போய் கையில் இருக்கக்கூடிய வில்லையும் கீழே விட்டானா, சாபம்ச மோச்ச, கையில வில்லையும் விட்டான்னு அர்த்தம். சான்னு போட்டாலே வேற ஏதோ ஒண்ணு அது அந்தர்கதமா இருக்குன்னு அர்த்தமோனோ, சீதைய அடைய முடியுங்கிற எண்ணத்தையும் அன்னைக்கு விட்டான்னு பெரியவாழ்லாம் வியாக்கியானம் பண்ணுவ. தனியா நிற்கிறான், பதாத்தியா நிற்கிறான், கால்நடையாக, தேரில் குதிரை இல்லை, எந்த விதமான சகாயமும் இல்லை, சாரதி இல்லை, உபசாரதி இல்லை, பத்து தலை இருக்கக்கூடிய பத்து கிரீடங்களும் போயிடுச்சு. சரி, வில்ல கீழே போட்டுட்டோமே, வாழை எடுத்து உருவி யுத்தம் பண்ணலாமோ அப்படின்னு நினைச்சா, வாழ் உரை ஸ்கபாட்னு சொல்லக்கூடிய வாழ் உரை இருக்கு, அந்த உரையில வாழ் மாத்திரம் இல்லை, அது பரமேஸ்வரன் கொடுத்த வாழ். இவனை நியாயமா தன்னை காப்பாத்திக்கிறதுக்காக பரமேஸ்வரன் கொடுத்துருக்க. எப்ப அந்த வாழ் எடுத்து ஜடாயுஷுடைய ரெக்கையை வெட்டுறதுக்காக அந்நியாயமான காரியம் பண்ணுறதுக்காக உபயோகப்படுத்தினானோ, அன்னைக்கே அந்த வாழ் பார்த்துதான் நாம் இனிமே இவன்ட்டு இருக்கக்கூடாது, பரமேஸ்வரன் போகணும். ஆனா எப்ப இவனை டெசர்ட் பண்ணிட்டு போனோம்னா, எப்ப டெசர்ட் பண்ணா இவனுக்கு ரொம்ப மேக்சிமம் இம்பாக்ட் ஏற்படுமோ, மேக்சிமம் கஷ்டம் வருமோ, அந்த சமயத்துல விட்டுட்டு போனோம்னு இந்த ராமனோட யுத்தம் பண்ற போது பார்த்தா, ஒரே இருக்கக்கூடிய வாழானது பரமேஸ்வரன் திருப்பி போயிடுச்சு, குறிஞ்ச தலையோட நிற்கிறான். இது மாதிரி யாருமே ராவண பார்த்தது இல்லை, கிரீடம் இல்லாமல் கீழே பூமியில் நிற்கிறான். எங்க பெரியவா தீக்ஷிவாள் சொல்லுவா, 20 கண்ணாலையும் கண்ணீர் பிரிக்கலாமா. இப்படி ஒரு நிலை நமக்கு வந்துவிட்டே, பிரபு கருணாமூர்த்தி சுவாமி ராமன் யாராவது 2 கண்ணால கண்ணீர் பெருக்கினா தாங்காது, 20 கண்ணாலையும் கண்ணீர் பெருக்கக்கூடிய ராவணனை பார்த்தா, கச்சானுஜானிதஸ்வம் பிரவிஷ்ய ராத்திரிஞ்சரராஜலங்காம் ஆஸ்வாஸ்ய நிர்யாகி ரதி ஜதன்வி ததா பலம் திரக்ஷசிமே ரதஸ்தகா. நான் உனக்கு அனுமதி கொடுக்கிறேன், அனுஜானாமி அனுப்பிய கொடுக்கிறேன், பேட்டுவா. கச்சானுஜானிதஸ்துவம் போர்க்களத்துல ரொம்ப அடி வாங்கியிருக்கேன், நீ எனக்கு தெரியும், திரும்பி போய் உன் சரீரத்தில் ஏற்பட்டிருக்கக்கூடிய ரணங்களுக்கு சிகிச்சை பண்ணிக்கோ, புஷ்டியான ஆகாரத்தை சாப்பிட்டு நன்னா விசிராந்தி பண்ணி யோஜனை பண்ணிப்பாரு. சீதையை திருடி கொண்டு வந்துவோமே, அதனால்தானே இந்த யுத்தம் வந்துடுத்து. சீதையை திருப்பி கொடுத்துட்டேன்னா உன்னோட யுத்தம் பண்ணுறதுக்கு எனக்கு வேற காரணம் கிடையாது, உன்னை அழிக்கணும்னு எனக்கு எண்ணம் கிடையாது. சீதையை திருப்பி கொடுத்துட்டா நான் மாட்டில் கிளம்பி அயோத்திக்கு போயிடுறேன், நீ மாட்டில் உன் ராஜ்யத்தில் இருந்துட்டு போ, இல்லை யுத்தம் பண்ணியே ஆகணும்னு உனக்கு தோணித்துனா, நாளைக்கு காலத்தால் புது தேர், புது கவச்சம், புது கிரீடம், புது சாரதி, புது குதிரைகள், புதிய அஸ்திரசஸ்திரங்கள், புது வீரியம், புது பலத்தோட, புது உற்சாகத்தோட நாளைக்கு யுத்தத்துக்கு வா. ரத்தத்தில் இருக்கக்கூடிய உனக்கு கால்நடையாக இருக்கக்கூடிய ராமன் என் வீரம் என்ன நாளைக்கு நிரூபணம் பண்ணி காட்டுறேன். கச்சானுஜானிதஸ்துவம் பிரவிஷ்ய ராத்திரிஞ்சரராஜதங்காம் ஆஸ்வாஸ்ய நிர்யாகிரதி சதன்வி ததா பலம் திரக்ஷசிமே ரதஸ்தா. ஆளையா உனக்கமைந்த பூழையாயின கண்டனிகி இன்று போய் போருக்கு நாளை வாயன நல்கின நாகிழங்கமுகின் வாழைத்த ஒரு கோசல நாடு உடை வள்ளல். இப்ப என் தயவுல நிக்கிற நீ, என்னுடைய தயவுல உன் உயிர் இருக்கு, ஆளையா எனக்கு நீ ஆள் இல்ல. நானும் லக்ஷ்மணும் ரெண்டு பேரும் இல்லாத பொழுது கபடமா வந்து சீதையை திருடி கொண்டு போனியே, நல்ல ஆளையா நீ இல்ல, உனக்குன்னு ஏற்பட்ட லங்கைய மாத்திரம்தான் நீ ஆளலாம். ஆளையா உனக்கமைந்த வாழைத்த ஒரு கோசல நாடு உடை வள்ளல் வாழைய உனக்கமிந்த புழையின கண்டனை இன்று போய் போருக்கு நாளை வயன நல்கினது. இது ரொம்ப இம்மார்டல் வேர்ட்ஸ் ஆஃப் கம்பர். இன்று போய் போருக்கு நாளை வான்னு சொன்னேன். பகவான் சத்தியசுந்தரனும் அந்த வாக்கு அப்படியே தான் பலிக்கும், மறுநாள் யுத்தத்துக்கு தான் வரப்போறான், மனசு மாதிரி சீதையை திருப்பி கொடுக்குறேன்னு வரப்போறதில்லை. இன்று போய் போருக்கு நாளை வா,
அப்படின்னு சுவாமி சொன்ன வாக்கு அப்படியே சத்தியமா வலிக்கப்படும். சரி, சொன்னவன் யாருன்னா, கோசலநாடு உடைவள்ளல்கு. ஒரு கால் ராவணன் மனசு மாறி போய் யுத்தம் இதோட போறோம், சீதையை திருப்பி கொடுத்துருவோம், எதுக்கா இவ்வளவு தூரம் போய் பாடுபடுவானே, அடைய முடியாத ஒரு விஷயத்துக்கா இவ்வளவு பாடுபடுவானே அப்படின்னு மனசு மாறி வந்துட்டா என்ன ஆகும்? ஏற்கனவே விபீஷணனுக்கு பட்டாபிஷேகம் பண்ணி வச்சாச்சே, ஒரு ராஜாவுக்கு ரெண்டு ராஜ்யம் இருக்கலாம், ஒரு ராஜ்யத்துக்கு ரெண்டு ராஜா இருக்க முடியாது. ஏற்கனவே விபீஷணனுக்கு பட்டாபிஷேகம் பண்ணி வச்சாச்சே, என்ன பண்ணுறது? சுவாமி நினைச்சாளாம், அப்படி மனசு மாறி திருந்தி இவன் வந்துட்டானே ஆனால், 14 வருஷம் வனவாசம் முடிய போகுது, அயோத்தியா ராஜ்யம் தனக்கு வரப்போகுது, அந்த அயோத்தியா ராஜ்யத்தை ராவணனுக்கு கொடுத்து விடலாம்னு நினைச்சாலாம். இது வந்து ஒரு கல்ல ரெண்டு மாங்கா. விபீஷணன் லங்கைக்கு ராஜாவா வந்துட்டான்னா யதா ராஜா ததா பிரஜான்னு விபீஷணனை பார்த்து பிரஜைகள் எல்லாரும், லங்கையில் இருக்கிற ராட்சசாலி எல்லாரும் தர்மாத்மாக்களா மாறிடுவா. இங்க அயோத்தியாவாசிகள் எல்லாரும் தர்மாத்மா, அவளை பார்த்து ராவணனும் தர்மாத்மாவா மாறிடுவோம். அதனால பிரஜைகளுக்கும் க்ஷேமம், ராவணனும் திருந்தி வருவன், இந்த ரெண்டு ராஜ்யத்தை அண்ணாதம்பிகளுக்கு இப்படி கொடுத்துடலாம்னு நினைச்சானே, நினைக்க தோணுமா? பத்னியை தேடி கொண்டு போனவனுக்கு ராஜ்யத்தை தூக்கி கொடுக்கணும்னு தோணுமா? அவன் வள்ளல்னா அவன் ஒத்தண்டாண்டா, நான் அகிலங்க முகில் வாழைத்தா ஒரு கோசல நாடு உடைகி வள்ளல். சுவாமி இந்த ஒரு பாட்டு சொன்னாள், ஆனா ராவணனுக்கு பதில் பேச முடியுமா? வாயில வார்த்தை வரல. நாரதருக்கு சமமா பேசின நாக்கு இன்னைக்கு வாப்பூட்டு பூட்டி நாப்புல இருக்கு. 8 திக்கஜங்களும் வந்து மார்பல பாயிற பொழுது திக்கஜங்களுடைய தந்தம் முறிஞ்சு போயிடுமாம், ராவணனுடைய மார்புக்கு ஹானி வராது. அந்த தந்தம் கொஞ்சம் உள்ள பாஞ்சு இருக்கக்கூடிய இடத்தை சொர்ணத்தால இழைச்சி பறக்க மாட்டமா போட்டுவன். வாரணம் பொருத மார்பும் வரையினை எடுத்த தோழும் நாரத முனிவர்க்கேற்பனயம் பட உழைத்தனவும் தாரணி மௌடி பத்தும் சங்கரன் கொடுத்த வாடும் வீரமும் கிழத்தே போட்டு வெறுங்கையோடு இலங்கை புக்கான் வாரணும் பொருத மார்பும். கைலாச பர்வதத்தையே தூக்க துணிஞ்ச அந்த தோல் வலிமை இப்ப எங்க போச்சுன்னு தெரியல. வரகினை எடுத்த தோளும் எனக்கு நீ ஆளுங்கிறான், இன்னைக்கு போய் நாளைக்கு வாங்க. அவர் அவர் பிச்சை போட்டு தன் உயிர் இன்னைக்கு ராத்திரி தூங்க வேண்டியிருக்கு லங்கையில. இதுக்கு என்ன பதில் சொல்றது? சுவாமி சொன்னது அதான் சூரிய வம்சத்துடைய பாரம்பரியமான தர்மம் அது. க்ஷமா சக்து தியாகே ஸ்லாகா விபர்யஜா. காளிதாசன் அர ஸ்லோகத்துல சாரத்தை கொட்டுட்டாளே. ஞானே மௌனம் க்ஷமாசக்து, விஷயம் நல்லா தெரிஞ்சிருந்து மௌனமா இருப்பாளாம், தண்டிக்கக்கூடிய சக்தி இருந்து தண்டிக்காமல் மன்னித்து விடக்கூடிய ஒரு மனோபாவம் க்ஷமாசக்து, நிறைய தானம் பண்ணி தனக்கு பெருமை வரவான்டான்னு நினைப்பாளாம். தியாகே ஸ்லாகா விபர்யஹ, இப்படி தண்டிக்கிறதுக்கு சக்தி இருந்து தண்டிக்காமல் பேசாம. ஏன்னா இப்ப நிராஜபாணியா இருக்கான், நிராயுதபாணியா இருக்கக்கூடிய ராவண வதம் பண்ணது ராமனுக்கு பெருமை இல்லை. அவன் மறுபடியும் தேர்ல ஏறி ஆயுதத்தோட அஸ்திரத்தோட சஸ்திரத்தோட யுத்தம் பண்ற போது ஜெயிச்சால்தான் ராமனுடைய பராக்கிரமத்துக்கு பெருமை. அது இப்படி இன்னைக்கு போ நாளைக்கு வா அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சு விட்டானே, இன்று போய் போருக்கு நாளைவான்னு சொல்லி விட்டானே. இந்த வார்த்தைக்கு பதில் சொல்ல முடியாமல் நாக்கு அப்படியே கூசதே. நாரத முனிவர் கேற்பனயம் பட உரைத்தனவும், நாரதருக்கு சமமா பேசின அந்த வாக்கு வாக்கு அடைச்சி போயிடுத்துப்பார். தலையில ஒரு தலையில கூட கிரீடம் இல்லை. தாரணி மௌடி பத்தும், அப்புறம் பரமேஸ்வரன் கொடுத்த வாள் ஏற்கனவே பார்த்தோமே, அந்த வாளும் திரும்பி பரமேஸ்வரன்ட்டு போயிடுத்து, சங்கரன் கொடுத்த வாடும், இது எல்லாத்தையும் அழிஞ்சு விடலாம். புஜபராக்கிரமத்தை மறுபடியும் அடைஞ்சு விடலாம், வாழை மறுபடியும் அடைஞ்சு விடலாம், ஆனா ஒரே ஒரு விஷயத்தை இழந்தா திருப்பி அடைய முடியாது. வீரனுக்கு லட்சணம் போய் ஒண்ணு ஜெயிக்கணும், இல்ல உயிரிழந்து வீரஸ்வர்கம் அடையணும். இப்படி தோல்வி அடைஞ்சு திரும்பி வந்து வீரனுக்கு லட்சணம் இல்ல, வீரத்தையும் அன்னைக்கு இழந்தானாம். வீரமும் களத்தே போட்டு வெறுங்கையோடு இலங்கை புக்க, வெறுங்கையோட குறிஞ்ச தலையோட லங்கையில திரும்புறான் லங்கேஸ்வரனா இருக்கக்கூடிய ராவணன். மாதிரம் அவையும் நோக்க வந்த காதலர் தம்மை நோக்க
கடல் பெரும் சேனையினோ காதவிழ் கூந்தல் மாதல் தனித்தனி நோக்கத்தாக அப்பூதலம் என்னும் நங்கை தம்மையே நோக்கி புக்கான். எத்தனையோ சைன்யங்கள்லாம், கோடிக்கணக்கான சைன்யங்கள் இன்னும் ரிசர்வ்ல இருக்கு. கடல் பெரும் சேனையை நோக்கான் அந்த சைன்யங்களை திரும்பி பார்க்கறியாம் ராவணன். எத்தனையோ பத்னிகள் தான் காத்துட்டு இருக்கா. வந்த காதலர் தம்மை நோக்க தாதவள் கூந்தல் மாதர் தனித்தனி நோக்கத்தான். எந்த ஸ்திரீயையும் எந்த பத்னியையும் கண்ணெடுத்து பார்க்கல, ஒரே ஒரு பெண்ணை மாத்திரம் பார்த்துட்டே உள்ள வந்தான். அப்பூதலம் என்னும் நங்கை தம்மையே நோக்கி புக்ககம். பூமாதேவி என்ற பெண்ணை மாத்திரம் பார்த்துட்டே லங்கையில் திரும்பி வராங்கன்னா என்ன அர்த்தம்? குனிஞ்சதெல்லாம் நிமிராமல் வராங்கிறதுக்கு இப்படி ஒரு பாட்டு. ஒரே ஒரு விஷயம்தான் ரொம்ப கவலையான ராவணனுக்கு, ஆகாசத்திலையும் பூமியிலையும் இருக்கக்கூடிய அத்தனை வீரர்கள், அத்தனை தேவர்கள், தானவர்கள் எல்லாரும் தன்னை பரிகாசம் பண்ணி சிரிப்பாடு, அதெல்லாம் கவலைப்படல. யார் வேணா என்ன வேணா பரிகாசம் பண்ணிக்கிட்டோம். ஆனா வான் நகும் மண்ணும் எல்லாம் நகுகும் நெடுவயிரத்தோடான் நான் நகு பகைஞர் எல்லாம் நகுவர் என்று அதற்கு நான் வேல் நகு நெடுங்கண் செவ்வாய் மெல்லியல் மிதுதை வந்த ஜானகி நகுவள் என்றே நாகனத்தால் சாம்புகின்ற. ஆகாசமும் பூமியும் தன்னை பரிகாசம் பண்ணுமே நினைச்சு அதை பத்தி ஒன்னும் கவலைப்படல. ஆனா சீத முகத்துக்கு முன்னாடி என்னமா நம்ம முழிக்க போறோம்னு ஒரே ஒரு கவலை தான். என்னமோ கரணவதம் பண்ண ராமனை தலையை கொண்டிருக்கேன் பாருன்னு பிரமாதமா காட்டினிய மாயாஜாலத்தால் ஒரு பண்ணிட்டு நிஜமாகவே ராமன் தலையை கொண்ட மாதிரி அப்படி மார்தட்டி பேசினியே, நிஜமா யுத்தத்துக்கு போனா ராமனுடைய பராக்கிரமம் என்ன அப்படின்னு தெரிஞ்சுட்டியா அப்படின்னு சீதை கேட்க வேண்டாம். சீதை ஒரு பார்வை பார்த்தாலே வெக்கம் தாங்காதே, அவமானம் தாங்க முடியாதே. மேல் நகு நெடுங்கண் செவ்வாய் ஜானகி நகுவள் என்றே நாணத்தால் சாம்புகின்றான். சீதை பரிகாசம் பண்ண போறாளே அப்படின்னு நினைச்சு தலை குறிஞ்சு என்ஷான் உடம்ப ஒரு ஷானா குறுக்கிண்டு வர லங்கைக்கு திரும்பி வந்தா தூக்கம் வருமா? ஒரு பெரிய யானை கீழே ஒரு நாள் சொன்னேன், சிம்மத்தை சொப்னத்துல பார்த்துட்டா கூட யானை ஒரு நாள் உயிரோடு இருக்காதுன்னு. சிம்மத்தால பாதிக்கப்பட்ட ஒரு யானையை போல கருடன் எங்கேயோ மேல பறந்து போயிட்டு இருக்கான், அந்த கருடனை கீழே நெடுஞ்சு போகக்கூடிய பாம்பு பார்த்துட்டா இப்படி நெடுங்குமோ அந்த மாதிரி மாதங்க இவசம்மேனே கருடேனே வபன்னகா. அந்த மாதிரி ராமனுடைய பாணங்களால பாதிக்கப்பட்டு ஒரேடியா துடிக்கிறாளாம் ராவணன். அபிபூத் ராஜா ராமபாண பிரஷார்ஜிதா, ராமனுடைய பாணங்களால ரொம்ப பாதிக்கப்பட்டு சப்ரவிஷ புரியும் லங்காம் ராமபாண பிரஷார்ஜிதா, ரொம்ப தாங்க முடியாத வெச்சையோடு இருக்க வித்யுத் சதிருஷவர்ச்சசாம் பிரம்மதண்ட பிரகாஷானாம் வித்யுத் சதிருஷவர்ச்சசாம் ஸ்மரன் ராகவ பாணானாம் விவ்யதே ராட்சசேஸ்வர. இடி வந்து நேர விழ மாதிரி இருக்கு ஒவ்வொரு பாணமும். அதே மாதிரி பிரம்மதண்டத்தை போல இருக்கக்கூடிய பாணங்கள் ராமனுடைய பாணங்களுடைய கூர்மையையும் அந்த பாணங்களுடைய ஒரு வேகத்தையும் சக்தியும் நினைச்சு நினைச்சு வருத்தப்பட்டால் ரொம்ப நாள் முன்னாடி பல தலைமுறைகளுக்கு முன்னாடி ஏற்பட்ட ஒரு சம்பவமானது ஞாபகம் வந்துதான். அனரண்யன் ராமனுடைய மூதாதையர்களில் ஒருத்தர், அந்த அனரண்யன் சாது. அனரண்யனை போய் ரொம்ப வசப்படுத்தி ஜெயிச்சுட்டான் ராவணன். அனரண்யன் ஆனா பெரிய தபஸ்வி. அவர் சொன்னாரா, ஏதோ இன்னைக்கு என்ன ஜெயிச்சுட்டேன்னு நினைக்காதே, உற்பத்தியதே ஹிமத்வம்சே புருஷோ ராட்சசாதமா யஸ்துவாம் சபுத்திரம் சாமாத்யம் சபலம் சாஸ்வசாரதிம் நிகநிஷ்யதி வை யுத்தே துவாஹம் குலாதம துர்மதே. என் வம்சத்துல ஒருத்தன் பிறக்க போறான், ஒன்னு குழந்தைகளோடு சேர்ந்து ஒரு வம்சத்தோடு சேர்த்து ஒன்னுடைய குதிரைகளோட சாரதியோடு சேர்த்து துவம்சம் பண்ணி போர்க்களத்தில் தலைமுறை முடியாதபடி செய்யக்கூடிய ஒருத்தன்
பிறக்க போறான், அந்த நாளில் நீ பார்க்க தான் போற அப்படின்னு அனதன்யன் சொன்னானே, அனதன்யனுடைய வாக்கு இன்னைக்கு பதிச்சு போயிடுச்சே அப்படின்னு நினைச்சு குறுக்கியும் நடக்கியும் நடந்துட்டு இருக்காள். தூக்கம் வரல. இன்று போய் போருக்கு நாளைவான்னு சொல்லிருக்காளோ சுவாமி, மறுநாள் தானே யுத்தத்துக்கு வரணும். நமக்கும் கதை நாளைக்கு தான் தொடரும். கும்பகர்ணனை எழுப்பி, நாளைக்கு கும்பகர்ண வதம், இந்திரஜித் வதம், நாளைக்கு ஆதித்த கதிக பரியந்தம் நாளைக்கு சொல்லுடணும்னு இருக்கு. பகவானுடைய கிருப்பை எப்படி இருக்கோ அப்படி நடக்கும். இந்த ஆதித்த கதிகத்துக்கு ரொம்ப விசேஷமா மூணு லெவல்ஸ் தேதி சாஸ்திரவாள் அத்தியுதமா அர்த்தம் பண்ணிருக்கா. முடிஞ்ச மட்டும் ஒரு சில பதங்களுக்காவது அப்படி அர்த்தங்கள் எல்லாம் நாளைக்கு பார்க்கணும். எல்லாரும் சிரவணம் பண்ணி பரமக்ஷேமத்தை அடையணும். ஐயகிரி நந்தினி நந்தி தமேதினி விஸ்வ வினோதினி நந்தினு கிரிவர விந்திய சிரோதினி வ சினி விஷ்ணுவில சினி ஜிஷ்ணுனு பகவதி ஹே சிதி கண்ட குடும்பினி பூரி குடும்பினி பூரி கிருத்தே ஜய ஜய ஹே மகிஷாசுரம தினி ரம்ய கப தினி சைன சுத்தே பாதபததாதரண மோத பரிபூர்ணம் ஜீவ முக தேவ ஜன சேவன பலாங்கிரி ருக்ஷபவ மோக்ஷ கிருத தீக்ஷ நிஜ வீக்ஷம் வாத புரநாத மிம மாதனு ஹிருதப்ஜே கல்யாண ரூபாய கலௌ ஜனானாம் கல்யாணதாத்ரே கருணாசுதப்ஜே கம்வாதி திவ்யாயுத சத்கராய வாதானயாதீஷ நமோ நமஸ்தே நாராயண 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 ஸ்ரீராம சௌமித்ரி ஜடாயுர்வேத சடானாதித்ய குஜார்ச்சிதாய ஸ்ரீநீலகண்டாய தயாமயாய ஸ்ரீ வைத்யநாதாய நம சிவாய மகாதேவ 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 மங்களம். கோசலேந்திராய மகனீய குணாத்மனே சக்கரவர்த்தி தனுஜாய சார்வபௌமாய மங்களம். மங்களம் மஸ்கரீந்திராய மகனீய குணாத்மனே அனந்தராமயதகே ஸ்ரவணானந்ததாயினே சுகசாஸ்திரஸ்வரூபாய பாராயண பராய ச ராமச்சந்திராஸ்ரயாக்கியாய சம்யமீந்திராய மங்களம். காஞ்சனாத்ரிணிபாங்காய வாஞ்சிதார்த்தப்ரதாயினே அஞ்சனாபாக்யரூபாய ஆஞ்சநேயாய மங்களம். ஜானகீகாந்தஸ்மரணம். ஜெய ஜெய ராம ராம ஸ்ரீ சத்குரு ஸ்வாமினஹ. ஜெய ஆஞ்சநேய ஸ்வாமினஹ. ஜெய ஸ்வஸ்தி ப்ரஜாப்ய பரிபாலயந்தாம் ந்யாயேன மார்கேண மகீம் மகிஷாஹ. கோபிராமணேபிய சுபமஸ்து நித்யம். லோகா சமஸ்தாஹ சுகினோ பவந்து. காயேன வாசா மனசா இந்திரியேர்வா புத்தியா ஆத்மனா வா பிரகதே ஸ்வபாவாத் கரோமி யத்யத் சகலம் பரஸ்மை நாராயணாயேதி சமர்ப்பயாமி. த்வதீயம் வஸ்து ராஜேந்திரா துப்யமேவ சமர்ப்பகே தேன த்வதங்கிரிகமதே ரதிம் மே யச்ச சாஸ்வதி. எதக்ஷர பதபிரஷ்டம் மாத்ரா ஹீனந்து யத்பவே தத்சர்வம் க்ஷம்யதாம் தேவ நாராயண நமோஸ்துதே. விசர்கபிந்து மாத்ராஷ்ச பதபாதாட்சராணி ச நியூனானி சாதிரிக்தானி க்ஷமஸ்வ புருஷோத்தமா க்ஷமஸ்வ ரகுநந்தனா க்ஷமஸ்வ குருசத்தமா க்ஷமஸ்வ ஹரிசத்தமா. யஜ்யேஷாச்சுத கோவிந்த மாதவானந்த கேசவ கிருஷ்ண விஷ்ணு ரிஷிகேஷ வாசுதேவ நமோஸ்துதே. ஸ்ரீஹரயே நம. குருவாயூரப்பா சரணம். நாராயண அகில குரோ பகவன் நமஸ்தே. வாசுதேவா காமாட்சி குருமூர்த்தே துவாம் நமாமி காமாட்சி குருவரிய பாதுகே சரணம். தாசரதாய வித்மஹே சீதாவல்லபாய தீமஹி தன்னோ ராமஸ்
Thank you.